இணைப்பவர் மனம் கோயிலாய் கொண்ட எம்பெருமானது திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். சைவ நன்னறிதனை உலகமெல்லாம் பரவச் செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற இயக்குனர் பெருமகனார், பல்வேறு மையங்களுடைய அமைப்பாளர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், இன்று இணையத்திலே எழுந்தருளி வாழ்த்துறை வழங்கிய நம்மளுடைய அம்மா தேவக்குஞ்சரி அம்மா அவர்கள், திருமுறை விண்ணப்பம் செய்த சிவத்திருமதி கலைவாணி அம்மா அவர்கள், அடியனுடைய புதல்வி, இந்த இணையத்திலே ஸ்லைடு பதிவேற்றம் செய்து வருகின்ற நம்மளுடைய குணா ஐயா அவர்கள் இன்று வந்திருக்கிறாரா என்னவென்று தெரியவில்லை, அவர்களையும் போற்றி வணங்கி நான் வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் திருவுந்தியார் அம்மா திருவுந்தியாரை பற்றி அற்புதமாக நமக்கு சொன்னார்கள். 1147 என்ற அந்த சுமார் 200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. 1232 நம்மளுடைய மெய்கண்ட சாத்திரம் சுவாமிகளுடைய அப்படி அந்த 100 ஆண்டுகள் அல்லது 150 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இந்த திருவுந்தியார் பெண்களுடைய விளையாட்டை ஒரு கருவாக வைத்து கொண்டு, அவர் ஆதாரமாக வைத்து கொண்டு பாடப்பட்டது. ஆனால் அந்த விளையாட்டுக்கும் இந்த கருத்துக்கும் சம்பந்தம் இல்லை. திரு உந்தியார் மகளிர் விளையாட்டு மாணிக்க வாசகர் எப்படி மகளிர் விளையாட்டுகளை வைத்து பாடல்களை எல்லாம் தொகுத்தாரோ, அதுபோல நம்முடைய திருவியலூர் புயவந்த நாயனாரும் இந்த மகளிர் விளையாட்டாகிய திரு உந்திபர, அந்த உந்திபர பரத்தல் என்ற விளையாட்டை மையமாக வைத்து, அதை ஒரு ஆதாரமாக வைத்து கொண்டு சாத்திர கருத்துக்களை நமக்கு இங்கே பதிவிட்டிருக்கிறார். இந்த கருத்து எவ்வாறு இருக்கிறது என்றால், ஆழ்ந்து அகன்று நுணுக்க முடியாத கருத்தாகவும், ஆன்மாக்களை முத்திக்கு இட்டுச் செல்லக்கூடிய கருத்தாகவும் அமைந்துள்ளது என்று மிகச் சுருக்கிய 45 திருக்கழித்தாலிசை அந்த பாவில் அமைந்திருக்கின்றது. 2 வரி நீட்ட வரியாகவும், 1 வரி சுருக்க வரியாகவும், 2 முறை திரு உந்திபர என்று வருகின்ற போல் அமைந்திருக்கும். மிகச் சுருக்கமான 45 பணுல்களிலேயே சைவ சித்தாந்த கருத்துக்களை ஒன்று சேர்த்து நமக்கு தெளிவுபடுத்துகின்ற ஒரு பாடலாக இந்த சாத்திர நூல் முதல் நூலாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்று நாம் சிந்திக்க இருப்பது 28-36 பதிஞானம் பெறுதல். முதல்ல ஞானம் 3 வகை, பாசஞானம், பசிஞானம், பதிஞானம். ஆகவே இந்த பதிஞானம் என்றால் என்னன்னா, பசிஞானம் பாசஞானம் என்ன, 36 கருவிகள் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தனுக்கரண புவன போகங்கள், இந்த 36 கருவிகளை கொண்டு சிவபெருமானை நோக்கினால் அது நோக்க முடியாது. அதனால அதில் நோக்கக்கூடிய பொருள் எல்லாம் அழியக்கூடிய பொருள், கண்ணுக்காது மூக்கு இதில் நோக்கக்கூடிய பொருள் எல்லாம் அழியக்கூடிய பொருள், அதை சுட்ட இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் பதிஞானம் கிடைக்கும். ஆகவே 36 கருவிகரணங்களை கொண்டு பார்க்கக்கூடிய ஞானத்தை தான் நாம் என்ன சொல்றோம்னா, பாசஞானம் என்று சொல்கிறோம். அடுத்தது உயிர் தன்னால் பார்க்கக்கூடிய, தன்முனைப்பால் பார்க்கக்கூடிய ஞானத்தை பசிஞானம் என்று சொல்கிறோம். ஆக உயிர் தன்முனைப்பால் கண்டாலும் சிவபெருமானை காண முடியாது, கருவிகரணங்களாலும் நிறைய பேர் சிவபெருமானை எனக்கு காட்டுவாங்க, எப்படி காட்டுறது, அழியக்கூடிய கண்ணால் அழிய முடியாத பெருமானை எப்படி பார்க்க முடியும். ஆகவே இந்த அழியக்கூடிய கருவிகளால் பார்க்கக்கூடியது பாசஞானம், தன்முனைப்பால் உயிர் காணக்கூடியது வந்து பசிஞானம். இது இரண்டையும் விட்டு இந்த உயிரானது திருவருள் துணை கொண்டு ஒரு பொருளை நோக்கினால், அதான் சிவப்பரம்பொருளை நோக்கினால் தான் புலப்படுவான் சிவபெருமான். அதான் வந்து முக்கியமானது, முத்தி இலக்கணம். திருவருள் துணை கொண்டு இறைவனை காணுதலே முத்தி, வேறு எந்த வழியிலையும் நம்ம பார்க்க முடியாது. ஆகவே அந்த திருவருள் துணை கொண்டு காணுதலுக்குத்தான் பதிஞானம் என்று சொல்கிறோம். அந்த பதிஞானத்தின் மூலமாகத்தான் மெய்ஞானமாகிய சிவபெருமானை நாம் அடைய முடியும். இதுதான் சைவ சித்தாந்தத்துடைய ஒரு முத்தி கொள்கை. அதைத்தான் இங்கே இந்த 9 பாடல்களையும் குறிப்பாக இதைத்தான் சார்ந்து நாம் செல்ல இருக்கின்றோம். ஆகவே நமக்கும் இறைவனுக்கும் இடையில் இறைவன் திருவொருள் இருக்கிறது. சிவய, சி என்பது சிவபெருமான், யா என்பது உயிர், ரெண்டுக்கும் இடையில் இருக்கிறது எதுன்னா வா, திருவொருள். இதுதான் சிவய, இதான் முத்தி இலக்கணம். இந்த சிவய அந்த முத்தி இலக்கணம் தான் லிங்கமாக இருக்கிறது. வானம் என்பது சிவம், கீழே இருக்கக்கூடிய பீடம் என்பது உயிர், ரெண்டுக்கும் இடையில் ஆவுடை மிக பலமாக இருக்கும், மிக பலம். இதைத்தான் நம்மை இணைத்து வைக்கிறது, உயிரையும் சிவத்தையும் இணைத்து வைப்பது சக்தி, திருவருள். அந்த சக்தி எங்கிருந்து வர, இறைவனுடைய ஆற்றலே சக்தியாக இருக்கிறது. உருவகப்படுத்தும் பொழுது அம்பாளாகவும், திருவடியாக சொல்லும்போது திருவடியாகவும்,
இப்படி உருவகப்படுத்தி சொல்லும் பொழுது இப்படி வித்தியாசமாக சொல்கிறோம். ஆற்றலின் அடிப்படையில் அது வந்து சக்தி என்றும் சொல்கிறோம். அதுவே சைவ சித்தாந்தம் சுருக்கமாக சொல்லணும்னா சிம் கையில் விரலில் காட்டுனீங்கன்னா சின்முத்திரை, இதான் முத்தி இலக்கணம். சைவ சித்தாந்த சாத்திரம் எல்லா முத்தி இலக்கணம் நமக்கு சின்முத்திரை. அதே உருவமாக பார்த்தீங்கன்னா லிங்கம் கோயிலில் போய் மூலவராகிய சதாசிவத்தை பார்த்தீங்கன்னா அதான் முத்தி இலக்கணம். மந்திரத்தில் சொன்னீங்கன்னா சிவய, இதான் முத்தி இலக்கணம். எழுத்து வடிவில் பார்த்தா சிவய, உருவ வடிவில் பார்த்தா லிங்கம், அந்த முத்திரை வடிவில் பார்த்தா சின்முத்திரை. இப்படித்தான் நம்ம முத்திக்கு இலக்கணத்தை மிகச் சுருக்கமாக சொல்கிறோம். இதை விரித்து விரித்து தான் நம்ம இப்போ படித்து கொண்டு இருக்கிறோம். கண்ணாடியில் எப்படி அப்படி சின்னதாக தெரியும், அப்புறம் விரித்து 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 போனோம்னா பெருசாக தெரியுமோ, ஆனால் நம்ம சொன்னால் ஏற்றுக்க மாட்டோம். விரித்து விரித்து நாம் பக்குவப்படுவதற்காகத்தான் அருளாளர்கள் நமக்கு இப்படி விரித்து விரித்து நமக்கு சூத்திரங்களை நன்றாக சொல்லியிருக்கிறார்கள். மெய்கண்ட சாத்திரம் 12 சூத்திரமாக சொல்லப்பட்டதை விரித்து விரித்து அருளாளர்கள் நமக்கு புரியும் வண்ணம், நிறைய எளிமையாக புரியும் வண்ணம் அருளியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே சைவ சித்தாந்த 14 சாத்திர நூல்களில் முதல் நூலாகிய திரு உண்டியார் திருவியலூர் உயவந்த தேவநாயனார் அருளிய அந்த உந்தியாரில் 28வது பணுவில் நாம் செல்கின்றோம். பதிஞானம் பெறுதல், அதாவது பாசஞானத்தில் இருக்கிறோம். எப்பொழுது பார்த்தாலும் உலக பொருள்கள் மீது ஆசை. பசிஞானம், நான் என்ற அகந்தை, நான் எனது என்ற அகந்தையில் இருக்கிறோம். ஆகவே இந்த பசிஞானம் மற்றும் பாசஞானத்தாலே நம்ம வந்து இறைவனை காண முடியாது. பாச பசிஞானத்தால் காண முடியாது, பதிஞானத்தாலேயே இறைவனை காணலாம் என்பதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அதைத்தான் இங்கே சொல்கிறார். நான் இப்போ பதிஞானம்னா என்னன்னு சொல்லிட்டேன். திருவருள் துணை கொண்டு இறைவனை காணுதலே பதிஞானம். முத்தினை தேடி, முத்தினைனா முத்தியை, முத்தினை தேடி முளையை கைவிட்டவர், முளையை கைவிட்டவர் பித்து ஏறினார்கள் என்று உந்திபர பெறுவது அங்கு என் பெணே உந்திபர. முத்தினை தேடி முளையை கைவிட்டவர், அதாவது யாரெல்லாம் வீடு வேறு விரும்புகிறார்களோ அவர்கள் விடை வேண்டியது பசுபாச ஞானம். அதான் சொல்றார், வீடினார் உலகினில் விளிம்பிய தொண்டர்கள். நாவுக்கரச பெருமான் இப்படிதான் சொல்ற, முத்தினை தேடி, இதுதான் சுருக்கமா ஞான சம்பந்தர் சொல்றார். அது நாவுக்கரசர் சொல்றார், வீடினார் உலகினில் விளிம்பிய தொண்டர்கள் கூடினார் அன்னெறி கூட சென்றலும் ஓடினேன், ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிட்டு நமச்சிவாயவே. யாரு வீடு வேறை விரும்புகிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்களாம், இது போன்று சத்சங்கம் செய்யக்கூடிய இடங்களுக்கும் அடியார் பெருமக்களையும் சார்ந்துதான் இருப்பார்களாம். அவர்களோடு சார்ந்து இருக்கும் போதுதான் சிவத்தை நாம் அடைய முடியும். அதுபோல இங்கே முத்தியை தேடுபவர்கள் முளையை கைவிட்டவர்கள், மீண்டும் பிறப்பதற்கு முளையாக இருக்கக்கூடிய பசுபாச ஞானத்தை அந்தபாசத்தை அறுக்க வேண்டும். அந்த முளையை கைவிட்டவர் தான் முத்தியை தேடுபவர். முத்தினை தேடி முளையை கைவிட்டவர் பித்து ஏறினார்கள் என்று உந்திவர. சிவபெருமான இடத்திலே பித்து ஏறினார். சிவபெருமானினை தாடுகின்றிலை பாடுகின்றிலை கூத்து உடையான் கடற் கண்பிலை என் புருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை படிகளை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இல்லை துணையிலே பிணலெஞ்சே தேடுகின்றலை தெருவுதோர் அலரிலை செய்வதொன்றும் அறியேனே என்று பித்து பிடித்து ஏறுவார். பித்து பிடித்து பெருமானிடத்திலே ஏறுவார். அதன் சித்தத்து உருகி சிவம் எம் பிரான் என்று சிந்தையுள்ளே பித்து பெருக பிதற்றுகின்றார் பிணிதி தருவாய் மத்தத்தரக்கண் 20 தோளும் முடியுமெல்லாம் 10 துற நெறித்தாய் எம்மையாளும் பசுபதியே என்று நாவுக்கரசு பெருமான். அதான் இங்க சொல்றார், பெறுவது அங்கு என் பெணே உந்தி பர. முளை என்பது இங்கே பந்தபாசம், பாசப்பற்றை இங்கே குறிப்பிடுகின்றார். முளை என்பது பந்தபாசம், முளைப்பதற்கு மீண்டும் பிறப்பதற்கு காரணமான முளையை இங்கே குறிப்பிடுகின்றார். பித்து திருவருள் நாடுவது, பித்து பிடித்து அலைவது, இறைவனிடத்தில் பித்து பிடித்து அலைவது, திருவுடையை தேடி அலைவது, நாடி அலைவது.
இறைவனை தேடுவது சிறப்பா நாடுவது சிறப்பா என்றால் எந்த பொருளை தேடுவோம் என்றால் தொலைத்த பொருளை தான் தேடுவோம். ஆகவே இறைவனை தொலைக்கவில்லை, இருப்பது நமக்கு தெரியவில்லை. ஆகவே நாடினால் திட்டுவார், தேடினால் எங்க போய் தேடுறது, அவன் தான் எல்லா இடத்திலும் இருக்கான். தேடினால் கிடைக்க மாட்டான், நாடினால் திட்டுவான் என்பதுதான் இலக்கணம். நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே. சிவபெருமானை நாம் எங்கும் தொலைத்து விடவில்லை, அவன் நம்ம கூட தான் இருக்கிறான். ஆகவே தேடும் பொருள் அல்ல அவன், நாடும் பொருள் என்பதை இங்கே குறிப்பிடுகின்றார். குறிப்பு: பசுபாச ஞானம் விட்டவர்கள் பதிஞானத்தை பெறுவதாம் என்பதாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞானம் என்று ஒரு நூல்ல நம்ம சித்தாந்த ரத்தினங்கள் அருள் உபதேசங்களை ஞானத்தை பற்றி மிக அற்புதமாக உங்களுக்கு பிரித்து காட்டியிருக்கு. இப்படி அருளாளர்கள் அல்லது ஒரு சாத்திர பேராசிரியர்கள் சொல்லுவதை கேட்டல் அல்லது கேட்டலும் அந்த பேராசிரியர்கள் சொல்வதை கேட்டலும் இந்த நூல்களை படித்தலும் அந்த நூல்களை படித்தலும் சாத்திர ஞானம் என்று சொல்வார்கள். அதைத்தான் கேட்டல் ஞானம். அடுத்ததாக கேட்டுவிட்டு இரவு போய் நாம் என்ன பண்றோம், அதை சிந்திக்கின்றோம். அதை சிந்தித்தல் ஞானம் அல்லது ஆராய்ச்சி ஞானம் என்று சொல்கிறோம். அதற்கு அப்புறம் என்ன பண்றோம்னா, எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இருக்கு, அது வழி நடப்பது என்று முடிவு செய்து தெளிகின்றோம். அந்த தெளிதல் ஞானத்தை தான் தெளிதல் என்று சொல்கிறோம். அதைத்தான் பதிஞானம் என்று சொல்கிறோம். நான்காவதாக மெய்ஞானத்தை அடைகிறோம், அது நிட்டை கூடுதல் ஞானம். கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடுதல், அதைத்தான் நாம் இப்பயும் சொல்கிறோம். சாத்திர ஞானம், ஆராய்ச்சி ஞானம், பதிஞானம், அதை பதிஞானம்னா அனுபவ ஞானம், நிறைவில் மெய்ஞானத்தோடு தான் நிரந்தர கலப்பது தான். அந்த வகையிலே மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய திருவருளை கொண்டு இறைவனை காணுகின்ற ஞானமே திருவருள் ஞானம். பசுபாச ஞானம் விட்டவர்கள் பதிஞானத்தை பெறுவர் என்பதாம். பசுஞானம்னா அந்த கருவிகளை கொண்டு இறைவனை காண முடியாது, கண்ணுக்காக மூக்க வச்சு காண முடியாது, உயிர் தன்முனைப்பால் இறைவனை காண முடியாது. ஆகவே உயிர் திருவுருளை கொண்டு நம்மோடு மறைந்திருக்கக்கூடிய திருவுருளை கொண்டு அது இருக்கிறது என்று தெளிவு. குருநாதர் என்ன செய்வார்னா ஒரே ஒரு விஷயம் தான் செய்வார், அப்பா உனக்குள் திருவுருள் இருக்கிறது, அதை கொண்டு இறைவனை அடை, அவ்வளவுதான் அவர் சொல்றக்கூடிய ஒரே ஒரு உபதேசம். நம்மிடம் இருக்கக்கூடிய திருவுருளை நமக்கு உணர்த்துவார், அவ்வளவுதான் குருநாதருடைய வேலை. நம்ம உடம்புக்குள்ள மூணு விஷயம் இருக்கு, உயிர் இருக்கு, உடம்பாகிய மாய இருக்கு, ஆணவ கர்ம மாய இருக்கு, இன்னொன்று திருவருள் இருக்கு. ஆனால் உடம்பெல்லாம் தெரியுது, உயிரெல்லாம் தெரியுது, ஆனால் திருவருள் இருக்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இருட்டும் ஒளியும் கூடித்தான் நம்மோடு இருக்கிறது. இப்போ வெளிச்சம் இருக்கும்போது இருட்டு தெரியாது, இருட்டு இருக்கும்போது வெளிச்சம் தெரியாது, ஆனால் இருட்டு வெளிச்சத்திற்கு முன்னால் இருட்டு நிற்காது. உன்னாளர் வந்து உன்னுள்ளே வருள் இருக்கிறது, திருவருள் இருக்கிறது, அதை கொண்டு பார் என்று திருவருளை கிளப்பி விட்டு சென்று விட்டார், பிறகு திருவருள் தான் வெளிச்சமாக நிற்கும், அந்த ஆணவம் என்ற இருட்டு மறைந்து விடும், மறைந்து விடும், அப்படியே அப்படியே மழுங்கி போய்விடும். அதைத்தான் அந்த குறியீடு தான் நடராச பெருமாள் அப்படியே ஊன்றி வைத்திருக்கிறார், ஆணவத்தை எப்பொழுதுமே ஊன்றி வைத்து விட்டார். ஒரு முத்திக்கான இலக்கணம் பெற்ற அடியார்களுக்கு ஆணவத்தை எப்பொழுதும் ஊன்றி வைத்து எந்திரிக்க விடாமல் செய்து ஆன்மாவை திருவடியில் வைத்துக் கொள்கிறார், ஆன்மாவினுடைய, அதுதான் இந்த தூக்கிய திருவடிக்கும் ஊன்றிய திருவடிக்கும் இலக்கணம். அந்த கீழே இருக்கிற முயலகம்தான் நாமெல்லாம், கீழே இருக்கிற முயலகம்தான் நாம். நம்மிடம் இருக்க ஆணவத்தை ஒரே அழுத்தாக அழுத்தி மறக்க செய்து அந்த ஒளி இப்ப ஞான பிரகாசமாகிய பிரகாசத்தில் நம்மளை திளைக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு முறை குருநாதர் மூலமாக நாம் திருவுருளை உணர்ந்து விட்டால் எப்பொழுதும் பிரகாசம்தான், எப்பொழுதும் இருட்டு இல்லை. ஆகவே குருநாதர் வந்து நமக்கு ஒளியை அந்த திருவருளை உணர்த்தும் வரை தான் நாம் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். குருநாதர் நமக்கு கிட்டிவிட்டார், அச்சென்மே நமக்கு முத்தி. அந்த வகையிலே இன்று 24வது பட்டத்தில் எழுந்தவர்கள் அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற திருவாவூர்தரை ஆதீன குருமா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி நமக்கு நிச்சயமாக குருநாதர் கிட்டிவிட்டார். அப்படி மற்ற மடங்களில் இருப்பவர்கள் அந்தந்த குருநாதரை குருநாதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது இங்கே வித்தினை தேடி முளையை கைவிட்டவர் முத்தியை விரும்புபவர் திருவருளை நாடி பசு பாச ஞானத்தை கைவிட்டவராவர். தன்முனைப்பும் இந்த கருவிகரணங்கள் மீது கொண்டு உள்ள பச்சையும் கைவிட்டவர் தான் முத்தியை நாடுபவர்.
முத்தியை விரும்புபவர் திருவுருளை நாடி பசு பாச ஞானத்தை கைவிட்டவராவர். பித்தேறினார்கள் என்று உந்திவர, அவர்கள் திருவருள் மீது பித்து கொண்டவர் என்று உந்திவர், திருவருள் மீது பித்து கொண்டவர்கள் என்று உந்திவர். அதாவது என்ன அப்படின்னா, சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார். சிரிப்பா, நம்மளாம் சிரிச்சோம்னா எல்லாம் கேள்வி பண்ணுவாங்க, என்ன ஐயாவுக்கு என்னமோ ஆச்சு அப்படி, தென்னை மறந்து மறந்து சிரிப்போம். சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார். திருவாசகத்தில் வேதமொழி நீட்ட செம்மேனிய நாத பறையினர் அன்னே என்னும் அப்படின்னு என்ன அப்படின்னா, அம்மா கேட்குறாங்க, பொண்ணு படுத்திருக்கா, அம்மா தோழிக்கிட்ட கேட்குறாங்க, பொண்ணுனுடைய தோழிக்கிட்ட, ஏம்மா என்னமோ என் பொண்ணு திடீர் திடீர்னு படுத்துக்கிட்டு வேதமொழி என்றா என்னித்தன்றா செம்மேனி என்றா என்னம்மா பித்து பிடிச்ச மாதிரி. அம்மா அவன் யார் தெரியுமா, அவரு நாதப்பறையின நான்முகன் மாலுக்கு காண முடியாதவன் நாதப்ப. அதான் அது சொல்றாரு, நாதப்பறையின நான்முகன் மாலுக்கும் காண முடியாத நாதப்பறையினர் என்று அவர் சொல்றார். வேத மொழியர் வெண்ணீற்ற செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னையன், நாதப்பறையின் நான்முகன் மாலுக்கு யார் காண முடியாத அப்பேற்பட்டவனைத்தான் அப்பா, அப்பேற்பட்டவனைத்தான் உன் மகள் நேசித்து உருகுகிறார் என்று அந்த பெண் சொல்கின்றார். அப்படி பித்து பிடித்தவள் போல இருக்கிறார் என்று அங்கே குறிப்பிடுகின்றார். அதே போல இங்கே நாமும் மாணிக்கவாசகம் சொல்றாரு, அந்த இறைவனிடத்தில் பித்தி பிடித்தவர்கள் எப்படி இருப்பார்களாம், சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை மெச்சுவார் திடீர் படுக்கையில சாமி பேர சொல்லி பித்து பிடித்தவர்கள் போல உணர்வார்கள். திருப்புழம்பலில் அப்படித்தான் சொல்லுவார். இப்படியாக அந்த பித்தி எறிந்தவர்கள் ஆடுகின்றிலே கூத்து உடையான் கட கண்பிலே என்புரி பாடுகின்றிலே பதைப்பதும் செய் தன்னை மறந்து ஆடுவாங்க. நம்ம அண்ணன் கேலி பண்ணுவாங்க, என்ன ஐயாக்கு என்னமோ ஆச்சு. தன்னை மறந்த நிலையில் தன்னை மறக்க வேண்டும், தன் நினைவு அறுக்க வேண்டும், சுட்ட அறுக்க வேண்டும், ரெண்டும் நடக்கணும். என்றால்தான் பித்தேறினார்கள் என்று உந்தி பர, பெறுவது அங்கு என் பெணே உந்தி பர. அவ்வாறு இல்லாமல் பசுபாச ஞானத்தை கைவிடாது நின்றவர் பயன்தான் யாது நெஞ்சமே. அப்படி பசுபாச ஞானத்தை, பசுபாச ஞானம்னா பொண்ணு பொருள் மேல மண்ணு மனைவி மக்கள் மேல ஆசம், அப்புறம் நான்ற தன்முனைப்பு, இதை விடாம எப்படிப்பா நீ இறைவனை காண முடியும், இறைவனை அடைய முடியும், ஏன் நெஞ்சே என்பது போல என் பெண்ணே என்று சொல்கின்றார். ஏன் நெஞ்சே என்று இங்கே குறிப்பிடுகின்றார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பசுவாச ஞானத்தை விட்டால்தான் பரிஞானத்தை அடைய முடியும். கருவிகள் மேல் உள்ள பற்றும் தன் உயிர் தன்முனைப்பாக இருக்கிற பற்றையும் நீக்கி பதியின் மேல் பற்று வைத்து பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றி வைத்துனா நிச்சயமாக நீ இறைவனை காண முடியும். தான் வீடினார் உலகினில் விளிம்பிய தொண்டர்கள் செய்வார்கள் என்று நாவுக்கரசு பெருமம் கூறுகின்றது. அடுத்த பாடல் 29. குருவருளாலேயே திருவருளை அடைய முடியும். நல்லா தெரிஞ்சுக்கணும், எனக்கும் இறைவனுக்கும் இடையில் சக்தி இருக்கிறார்கள், அதைத்தான் திருவருள் சொல்கிறோம். அந்த திருவருள் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, குருநாதர் மூலமாக தான் கிடைக்கும். சரி, குருநாதர் எப்படி கிடைக்கும்னா, சரியை கிரிய யோகம் தொண்டு செய்யணும், உழவாரப்பணி முற்றோதல் அபிடேகம் ஆராதனை பூக்கட்டுறது இதெல்லாம் சரியையில் வரும். வாயில் பாடுறது பேசுறது போட்டுறதெல்லாம் கிரியையில் வரும். மனத்திலையும் வாயிலையும் சேர்த்து பாடுறது போட்டுறது எல்லாமே யோகத்தில் வரும், கிரியையில் வரும். மனதில் மட்டும் போற்றுவது யோகத்தில் வரும். இப்படி சரியை கிரியை யோகம், மனதில் மட்டும் போற்றினால் அது வந்து யோக நிலை, மனதில் மட்டும் நினைத்தால் அது யோக நிலை, மனதிலும் உடம்பிலும் தொண்டு செய்தால் அதற்கு பேர் கிரிய நிலை, உடம்பால் மட்டும் செய்வது சரியை நிலை, பூக்கட்டுறது தொடுக்கிறது மரிசல். ஆகவே சரியை கிரியை யோகம் செய்வதற்கு குருநாதர் கிட்டுவார். அந்த குருநாதனால் கிடைப்பது ஞானம், அந்த ஞானம்தான் பதிஞானம், அந்த ஞானம் தான் பதிஞானம், சரியை கிரிய யோகம் ஞானம். அந்த ஞானத்தை கொண்டுதான் மெய்ஞானமாகிய பரம்பொருளை அடைய முடியும்.
அதைத்தான் நீங்க சொல்ற குருவருளாலே திருவருள் கிட்டும். 29வது நம்ம அந்த திருவுஞ்சி அர்ப்பணவலையை சிந்திக்க இருக்கின்றோம். சொல்லும் இடம் அன்று சிவபெருமானை சொல்லுதற்கு ஏது, நம்ம இங்க சொல்ல சொற்பதம் கடந்தவன். சொல்லும் இடம் அன்று சொல்ல புகும் இடம், குருநாதர் எந்த இடத்துல போய் என்ன சொல்றாரோ அதை செய்யற இடம். சொல்லுறதுக்கு இடம் கிடையாது சிவபெருமான, ஆனா குருநாதர் ஒரு இடத்துல சொல்றாரு இப்படி செய். சொல்லும் இடம் புகும் சொல்ல புகும் இடம் எல்லை சிவனுக்கு என்று உந்தி வர. எல்லைன்னா வியாபகம், பெருமானுடைய வியாபகம் எவ்வளவுன்னா எண்ணுதல் கெட்டாத வியாபகம். அவனுக்கு வந்து வியாபகம் எப்படின்னா வரம்பே இல்லாத வியாபகம். வரம்பில்லா பாங்கற்கே பல்லாண்டு கூறுவுமே என்று சொல்வார். என்றால் நாம் என் செய்கோம் என்று உந்தி வர. அப்போ சொல்லும் இடம் என்று சொல்ல புகும் இடம் என்று இங்கே முக்கியமான சொல்கிறார். சொல்லும் இடம் என்று அப்படின்னா என்னன்னா ஆன்மாவால் இறைவனை சொல்ல முடியாத இடம். எங்கே ஆன்மாவால் போய் இறைவனை போற்றி புகுந்து ஏதாவது சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அவன் எங்கே இருக்கிறான் என்ன பண்ணுறான்னு யாராலும் உலகளாம் உணர்ந்து ஓதற்கறியவன் எண்ணுதற்கு எட்டாதவன் இன்னதன்மை என்று அறிவுண்ணாதவன். அவன் எப்படி நம்ம சொல்கிறோம் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞானம் அவன். சொல்லும் இடம் என்று ஆகவே சிவபெருமானை சொல்லுக்கு உட்படாதவன் என்று பொருள். கீதம் இனிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டு மினைவில் வாதாளும் ஏழினுக்கு அப்பா சோதிமணி முடி சொல்லின் சொல் இறந்து நின்றதுண்மை ஆதி குணம் ஒன்றுமில்லா ஆனந்தமில்லான் வரக்குவாய் குயிலே குயிலே. ஆகவே அவனை பற்றி நம்ம பேச பாதாளம் ஏழினின் சொற்கழிவு பாதமன அவருடைய பாதத்தை பற்றி பாதாள ஏழு கப்பல சொல்லால சொல்ல முடியாத சொற்களில் உடையவன். சொல்லும் இடம் என்று ஆன்மாவால் இறைவனை சொல்ல முடியாது சொல்ல புகும் இடம். ஆகவே அப்ப சொல்ல முடியாது, அப்புறம் என்னதான் செய்யணும் அதான் குருநாதர்க்க. சொல்ல புகும் இடம் குருவால் சொல்ல புகும் இடம், குருவால் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா அஞ்சு எழுத்து சொல் பிடிச்சுக்கோ, உனக்குள்ள திருவுருள் இருக்கு, நீ இந்த பணிகள்லாம் செய்ய அப்போ உனக்கு அந்த இடம் கிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். அதான் சொல்ல புகும் இடம். தண்ணி ரொம்ப கஷ்டம், குளம் ரொம்ப கஷ்டம், அதில் நீஞ்செல்லாம் முத முதல்ல அவனுக்கு தெரியாது. ஆனால் என்ன பண்ணுறாரு சொல்லி கொடுத்து நீ தைரியமாக உள்ளே போ, ஒரு மூக்கெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கும், அப்போ கையை தைரியமாக வச்சுக்கோ வச்சு இழுத்துக்கோ அப்படி தூக்கு அப்படின்வார். அப்போ கொண்டு போய் விழு அப்படின்வார். அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த குருநாதருடைய உபதேசத்தை கேட்டு நீச்சல் குருநாதருடைய உபதேசத்தை கேட்டு நீஞ்சல் உடனே என்ன பண்ணுவார், முதல்ல அப்படி பதட்டமாக இருக்கும், அப்புறம் கையை காலை ஆட்டி மேலே வந்துடுவான். அதான் சொல்ல புகும் இடம். எவ்வளவு பெரிய மோசமான இந்த உலக கடல் அந்த பிறவி கடலிலே நாம் மூழ்கினாலும் குருநாதர் நம்மை இயக்கி வைத்து மேலே எழுப்பி கரையில் சேர்த்து விடுவான். அவ்வளவு பெரும் கடலில் பாவக்கடல் அந்த பெருங்கடல் நாம் ஒரு சிறு துளி அதிலே நீந்தி கரையை சேர்க்க வைத்து விடுவார். அவ்வளவு கடல் அளவுக்கு நாம் செய்த பாவ புண்ணியங்கள் அதிலே இந்த உலகத்திலே நம்மை மூழ்க வைத்து அந்த பிறவி கடலிலிருந்து நீக்க வைப்பார் சிவபெருமான் என்பதைத்தான் இங்கே இங்கே அற்புதமாக குறிப்பார். குருநாதர் எவ்வாறு முக்கியமானது என்பதை இங்கே குறிப்பிடுகின்றார். ஆகவே சொல்லும் இடம் என்று ரெண்டு விஷயம், சிவபெருமான் சொற்பதம் கடந்தவன் சொல்லுக்கு எட்டாதவன் என்று பொருள். ஆனால் சொல்ல புகும் இடம் குருநாதர் சொல்லுகின்ற இடத்தை நம்ம பணி செய்யணும். ஆகவே நமக்கு என்னன்னா குருநாதர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யணும். உழுனா உழுகணும், எந்திரிக்கனா எந்திரிக்கணும், மறு வச்சு பேசக்கூடாது. திருவாவடுதுறை ஆதீனத்தில் என்ன ஏதுன்னா நம்ம போய் கேட்கக்கூடாது, அவங்க சொல்றதை அப்படியே கேட்கணும். ஆக குருநாதர் என்ன சொல்றாரோ அதுதான் நமக்கு. அதுக்கு மேலே கீழே உழுனா உழுந்துட்டு எந்திரிக்கணும் ஏன் சாமின்னு கேட்குற இடம் அது கிடையாது. நம்ம வேணும் ஆபீஸில் கேட்டுக்கலாம், அங்கே போய் கேட்கணும். சொல்ல புகும் இடம் ஆனால் ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க குருநாதர், நானும் பெண்தான்னு அக்கா சொன்னாங்க அவ்வளோதான் விட்டு போயிட்டார். அருணகிரினார் அவ்வளோ அப்படியே விட்டு போயிட்டார், நானும் பெண்தான் நாங்கள் அக்கா ஒரே வார்த்தை அந்த சொல்ல புகும் இடம் அப்படியே விட்டு போயிட்டார். அதே மாதிரி தான் காதிருந்த ஊசி வாராதுதான் கடைவெளிக்க அந்த ஒரே வார்த்தை அப்படி முடிஞ்சு சொல்ல புகும் அது ஒரே வார்த்தை சொல்லுவார். பட்ட கட்டையில் போகுது பார் பகற்கூடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அவர் விட்டு போயிட்டார். அந்த ஒரு சொல்ல புகின்ற இடம் அப்போ தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறார். ஒரு வார்த்தை சொல்ல அது ஏன் எதுக்கு அதெல்லாம்
குறிப்பு குரு உபதேசத்தால் திருவுருளை அடையலாம் என்பதுதான் இந்த பாடல். ஆகவே குருநாதர் அதன் திருவார்த்தை என்று பெயர். குரு உபதேசம் என்றால் திருவார்த்தை, திருவாசகத்தில் வரும். மாதிவர் பாகன் மறைபயின்ற அப்படின்னு அந்த திருவார்த்தையை சாமி நமக்கு சொல்லுவார். அழகிய திருமேனி காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி காணாததெல்லாம் கற்பித்து கேளாததெல்லாம் கேட்பித்து ஆர்த்த பிறவி துயிரடலாம் ஆத்தாடும் தீர்த்தம் தீர்த்தம் கொடுத்து நம்முடைய பிறவி துயரை கெடுப்பதற்கு தீர்த்தம் கொடுத்து உணர்ப்பது ஒக்க என்னை பூண நோக்கி நயன தீட்சை கொடுத்து திருவடி தீட்சை இணையார் திருவடியின் தலைமேல் வைத்தலுமே இணையார் திருவடி தீட்சை கொடுத்து ஆறு வகையான தீக்கைகளை கொடுத்து நிறைவாக உபதேசம் செய்வார். தீக்கை கொடுப்பது என்பது பல வினைகளை எல்லாம் சுட்டறுப்பதற்காக, ஆனால் திருவார்த்தை உபதேசம் என்பது இறைவன் இடத்தில் பயணிப்பதற்காக. ஆனால் பழைய வினைகளை அடுத்தால்தான் இறைவனிடத்திலே பயணிக்க முடியும். அதற்காக திருவார்த்தை என்று சொல்லக்கூடிய உபதேசத்தை ஒவ்வொரு முறையும் நம்முடைய 23-24 குருமகா சன்னிதானம் அவர்களிடம் நாம் தீக்கை பெற்று விட்டோம் என்றால் நிறைவிலே நம்மை ஒடுக்கத்திலே அமர வைத்து சுவாமிகள் ஒரு 10 நிமிடம் நமக்கு அருள் உபதேசம் செய்வார்கள். அதுதான் அந்த அருள் உபதேசத்தின் மூலமாகத்தான் நான் முதலியே தீக்கை கொடுக்கும் பொழுதே நம்முடைய வினைகள் எல்லாம் போய்விட்டன. ஆனால் புதிதாக இறைவனிடத்தில் பயணம் செல்வதற்கு அந்த அருள் உபதேசம் அந்த திருவார்த்தை அதான் முக்கியம். அதான் குரு உபதேசத்தால் திருவருளை அடையலாம் என்பதுதான் இந்த பாடல். ஆகவே ஒரு சொட்டு மோராகிய குருநாதர் பல 100 சொட்டுகளை உடைய நம்மை தனதாக்குகின்றார். பால் தான் மோராகுமே ஒழிய மோர் பாலாகவே ஆகாது. ஆகவே நாம் எல்லாம் பால், பக்குவப்பட வேண்டிய பால். அவர் ஒரு மோர் துளியாக இருந்து நம்மை எல்லாம் மோராக மாற்றி கெடாமல் இறைவனிடத்திலே கொண்டு செல்கின்றார் என்பதுதான் முக்கியமான பொது விஷயம். சொல்லும் இடம் என்று சொல்லப்படும் இடம் திருவருள் வியாபகத்தை ஆன்மாவால் சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? அவன் என்னதற்கு எட்டாதவும் ஒரே வார்த்தையில சொல்லலாம், அதுக்கு மேல சொல்ல முடியாது. என்னதற்கு எட்டாதவும் இன்னதன்மை என்று அறிவுண்ணாதன் அப்படிதான் சொல்லலாம். அது கூட அளவுகளுக்கு அப்பாற்பட்டது. ஆக சிவபெருமான் அளவுகளுக்கு அப்பாற்பட்டவன். அழகியில் சோதியம் அழகியில் சோதியன் அம்பலத் தாடுவான். அப்பேற்பட்டவன் அவனுடைய திருவடியை தொழுவதுதான் நம்மளுடைய வேலை. சேக்கிழார் அருமே சொல்றாரு, முதல் பாடல் அப்படியே பதி இலக்கணம், ரெண்டாவது பாடல் அப்படியே பசி இலக்கணம். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமார் தேன் அடைந்த மலர் பொழில் தில்லையுள் மாநடம் செய்வரத பொத்தால் தொல. மாநடம்னு சொல்றார். நம்ம ஆடின 10 நிமிஷம் 5 நிமிஷம் பொத்துன்னு உணர்த்துவோம். அவர் 24 மணி நேரம் உயிர் இடத்துல ஆகும். திருவருள் வியாபகத்தை ஆன்மாவால் சொல்ல முடியாது. அதான் சொல்லும் இடம் என்று சொல்லப்படும். குருநாதரால் சொல்ல புகும் இடம் திருவருளால். நீ இப்படி செய் இப்படி செய் இப்படி போனேன்னா அதுதான் திருவருள். அது குருநாதர் உபதேசத்தை கேட்டு நீ அதற்குள் புகுந்தி விட்டே என்றால் திருவருளுக்குள்ளே அறிந்து விட்டாய். திருவருளை நீ அறிந்து விட்டாய். திருவருளுக்குள்ளே தான் இருக்கிறோம். திருவருளை நீ உணர்ந்து விட்டாய். பிரகாசம் வந்து விட்டது, இருள் போய்விட்டது என்று அர்த்தம். இருளுக்குள் இருக்கக்கூடிய நீ திருவருளை உணர்ந்த அடுத்த கனமே பிரகாசம். ஒரு காக்கை கூட்டத்தில் ஒரு கல்லை எப்படி போட்டோம் என்றால் அந்த அத்தனை காக்காய்களும் பறக்கிறதோ அது போல அந்த பிரகாசம் நமக்கு எட்டியவுடன் அத்தனை வினைகளும் நம்மை விட்டு பறந்து ஓடிவிடுகின்றன. எல்லை சிவனுக்கு என்று முந்தி வர அத்தகைய வரம்பில்லா எல்லையை உடையவன் சிவபெருமான். அவனுக்கு வரம்பில்லா எல்லை. அந்த திருப்பல்லாண்டில சொல்வார், புரந்தரன்மா அலையன் பூசல் இட்டோலமிட்டு இன்னம் புகழறிதாய் இறந்து இறந்து அழைப்ப என் உயிர் ஆண்ட கோவினுக்கு என் செய்ய வல்லமென்றும் கரந்தும் கரவாத கற்பகனாகி கரையிலா கருணை கடல். கரையே கிடையாது அவருக்கு, நமக்கெல்லாம் கடல் கடல் கரை இருக்கு. கரையிலா கருணை கடல், அவனுடைய கருணைக்கு கரையே கிடையாது. நமக்கெல்லாம் 10,000 கொடுத்தாச்சுல போதும் போதும். பெத்த தாய்க்கு கூட இன்னைக்கு 50,000 கொடுத்தாச்சு போதும் போது வச்சுக்கோங்க, அடுத்த தடவை வரும்போது பார்க்கணும். நமக்கு ஒரு கரை இருக்கு, ஆனால் அவனுக்கு சிவபெருமானுக்கு கரையே கிடையாது. கரையிலா கருணை கடல் வரம்பில்லா பாங்கற்கே பல்லாண்டு கூறுதுமே. அவனுக்கு வரம்பே கிடையாது, எல்லை இல்லாதவன். அதான் இந்த சொல்ற அத்தகைய வரம்பில்லா எல்லையை உடையவன் சிவபெருமான் என்றால் நாம் எம் செய்கோம் என்று உந்தி பர. அந்த எல்லையை ஆன்மாவால் எப்படி சொல்ல முடியும்?
அந்த எல்லை எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி சொல்லலாம்னு முடியும். அதுக்கு மேலே என்னன்னு எவனுக்கு தெரியும்? யாரும் அறிய முடியாது, யாராலும் அறிய முடியாதவன் சென்றடையா திருவுடையானை என்று ஞானசம்பந்தர் சொல்வார். நந்துடையானை தீயதில்லானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை உமை ஒரு பாகமுடையானை சென்றடையா திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையான். அது சென்றடையா திருவுடையானைக்கு எவ்வளவு விளக்கம்! யாராலும் அணுக முடியாது. ஆனால் அன்பரன்றி அறியுன்னா மலர்ச்சோதியார் என்று மாணிக்க வாசிக்கும். மூவராலும் அறியுன்னா முதல் ஆய் ஆனந்தமூர்த்தியார். யாவராயினும் அன்பரன்றி அறியுன்னா மலர்ச்சோதியார். தூய மாமலர்ச்சேவடிக்கண் நம் சென்னிமன் நீச்சுடரு. கண்ணன்னா பாதம். சேவடிக்கண் நம் சென்னிமன் நீச்சுடருமே. இந்த பாட்டை பாடும்போது ஒவ்வொருத்தரும் திருவடியை, பெருமானுடைய திருவடியை தலையில் சூட்டி கொள்ளுங்கள். சங்கல்பமாக நினைவாக இந்த பாட்டை படும்போது சூட்டிக்கங்க. யமதர்மம் வச்சு நிச்சயமா பாசக்கயிறை நம்ம தலை வழியாக தான் போட்டு ஆகணும், இது வழியாக தான். ஆனால் போடும் பொழுது அந்த திருவடி நம் அந்த யமதர்மானுடைய அந்த பாசக்கயிறு எட்டி உதைத்து சிவபெருமானை நம்மை கூட்டி சென்றுவோம். அப்படி அந்த எல்லையை ஆன்மாவால் எப்படி சொல்ல முடியும் என்று உந்தி பர என்று சொல்லி அந்த விளையாட்டு பெண்கள் விளையாடும் போது இப்படி அங்கே ஒரு பெண் குறிப்பு மேலே இருக்கிற வரியை சொல்ல கீழே இருக்கிற பெண் அடுத்த வரியை சொல்லி நிறைவு பண்ணும்போது போல அந்த விளையாட்டு அற்புதமாக அமைந்த அதனால தான் அப்படி இந்த இரண்டு மூன்று வரிகளை வைத்து உந்தி பர உந்தி பர இரண்டு பிரிவினர் சொல்வது போல ஒரு குழுவினர் வந்து ஒரு முதல் வரியையும் அடுத்த குழுவினர் வந்து அடுத்த வரியையும் சொல்லி நிறைவு பண்ணுவது போல அந்த பாதியை சொல்லி பாதியை அடுத்தவர் சொல்வது போல இங்கே அமைத்திருக்கிறது. முப்பதாவது பணுவல் ஆக முதல் பணுவல் பதிஞானம் பெறுதலை பற்றி. பசுபாச ஞானத்தை விட்டவர் தான் பதிஞானத்தை பெறுவர். ஏன்னா ஒன்று நீக்கினாதான் ஒன்று கிடைக்கும், அவர் தான் பெறுவர். குருவருளாலே தான் திருவருளை பெற முடியும் என்பதைத்தான் இங்கே இரண்டாவது பணுவல் சொல்கிறது. மூன்றாவது முப்பதாவது பாடல் திருவருள் துணையாலேயே இறைவனோடு கூடலாம் எந்நிலையிலும். எந்த நிலையில் இருந்தாலும் நீ திருவருள் இல்லாமல் இறைவனை அடைய முடியாது, சக்தி இல்லாமல் இறைவனை அடைய முடியாது, அம்பாள் இல்லாமல் இறைவனை அடைய முடியாது. அதனால தான் நிறைவில் என்ன சொல்றார் மாணிக்கவாசர், அம்மை என கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோதி. மேலே இருக்கிற பானமும் கீழே இருக்கிற பீடத்துக்கும் இடையில கண்டிப்பாக ஆவுடை இல்லாமல் உயிரும் சிவமும் சேரவே முடியாது. அதனால் நீ என்ன நிலையில் இருந்தாலும் எக்கோலம் கொன்றாலும், சாக்கிய புராணத்தில் சொல்றார் சாக்கிய நாராயணர் புராணம், என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் அந்நிய சீர் மறைநாதம். அந்த பெருமானுடைய அந்த அந்த கல்லை எடுத்து நீ போடும்போது பெருமான் பூவாக ஏற்றுக்கொள்கிறார். என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டான். நீ வந்து சாக்கியராக கோலம் கொண்டிருந்தாலும் நீ எந்த நிலையில் நின்றாலும் கூட நீ அன்பை செலுத்தி இறைவனிடத்தில் அந்த கல்லை பூவாக ஏற்றுக்கொள் என்று கூறுகிறார். அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் திருவருளாலே மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். அந்த அம்பாள் திருவருள் இல்லை என்றால் நாம் இறைவனை அடைய முடியும். திருவடி இல்லை என்றால் சிவரடி செல்ல முடியாது. திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார். சிவனடிக்கு அம்பாள் இருக்கிற இடம் தான் திருவடி, கர்ப்பகிரகம். அப்படி வயிறு இந்த உலகம் தான் வை அம்பாளுடைய வயிறுன்னு நினச்சிக்கோங்க. உலகம் கர்ப்பகிரகம்னா ஒரு வாய் வழியாக தான் நம்ம உள்ளே போயிருக்கோம். இறைவன் நம்ம ஒரு வாய் வழியாக உள்ள அமைச்சிருக்காரு, வயிற்றுக்குள்ளே இருக்கும் அம்பாள் வயிற்றுக்குள்ளே. அம்பாள் வயிறு தான் இந்த அண்ட சராசரம். அந்த அம்பாள் வயிற்றுக்குள்ளே இருந்து கொண்டு நாம் பக்க உலகத்தில் பிறந்து இருந்து பிறந்து இருந்து பக்குவப்பட்டு மீண்டும் கர்ப்பகிரகத்திலிருந்து அம்பாள் வெளியே எடுத்து முதல்ல நீங்கள் அனுப்பிச்சிங்களே அந்த புள்ள அப்போ தேடிச்சு இப்போ நீங்கள் வச்சுக்கோங்க ஒன்று சிவனடியில் இருக்கக்கூடிய சிவலோகத்தில் கொண்டு சிவனேன்னு எப்போ இருப்பார் அவற்றை கொண்டு போய் விட்டுறாங்க. அந்த சிவனேன்னு இருக்கிறவர் எப்பயுமே நமக்கு பேரின்பத்தை வழங்குவார். சக்தி வந்து நமக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் வழங்கி தோட்டி எடுத்து சிவபெருமான் இடத்திலே ஒப்படைத்து விடுவார். பேரின்பத்தை அங்கே வழங்குவார். அம்பாள் வந்து பேரின்பத்தை வழங்குவார். அங்கே பெருமான் தான் பேரின்பத்தை, சிவனே என்று பேரின்பத்தை வழங்குவார். இங்கே சக்தி என்பவள் என்ன செய்வாள் என்றால் இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுத்து புரட்டி எடுத்து நம்மை கர்ப்பகிரகத்திலிருந்து வெளியே எடுத்து மீண்டும் இந்தாங்க நீங்கள் கொடுத்த புள்ள இப்போ தேரிடிச்சு வச்சுக்கோங்கன்னு ஒவ்வொரு உயிராக அனுத்து கொண்டே இருப்பார். கூட்டம் கூட்டமாக ஒரு ஒரு உயிராக போகார். குருநாதர் என்பவர் இங்கிருப்பார். பல உயிர்கள் ஒன்றாக செல்லும் யாத்திரையில். தொண்டர்கால் தூசி செல்லீர் பக்தர்கால் சூழப் போகீர் ஒன்றிரள் யோகிகளே பேரணி உந்தீர்கள் திந்திரள் சித்தர்களே கடை கூட செல்வீர்கள்.
அண்டர் நாடு ஆள்வோம் நாம் அல்லல் படை வாராமி. கூட்டம் கூட்டமாகத்தான் குருநாதர் உயிர்களை நமக்கு இறைவனிடத்தில் செலுத்துகின்றார். அதாவது வெள்ளானை அனுப்பினாரு, ஒருத்தரா போனார் இல்லை, அந்த ஆணையை சுற்றி நிறைய பேர் போனார். சேரமான் போனார், அந்த குதிரையை சுற்றி நிறைய போனார் போனார். தனி உருவத்தனாக யாரும் முற்றிக்கு செல்ல. அப்படி குருநாதர் என்பவர் அனைத்து உயிர்களையும் இட்டுச் செல்லக்கூடியவர். அதான் வாழையடி வாழை திருக்கூட்டம் என்று சொல்வார். அந்த நாமெல்லாம் பிறப்பு போக்கு வரவு புணர்வுக்குட்பட்ட உறவுகள், ஆனால் அடியார்களுக்கு மட்டும் வாழை அடி வாழை திருக்கூட்டம். ஏன்னா வாழைப்பழத்தில் விதை கிடையாது, முளைக்காது, அது வந்து கீழே கிளை விட்டு வேர்லேருந்து வரக்கூடிய அடியிலிருந்து வரக்கூடியது. அதுபோல் திருவடியிலிருந்து முளைத்தவர்கள் தான் நாமெல்லாம் சிவனடியார். இறைவனுடைய திருவடியிலிருந்து அங்கங்கே முளைத்தவர்கள் தான் சிவனடியார்கள். அதனால் வாழை அடி வாழை திருக்கூட்டம் என்று நமக்கு ஒரு பேர் இருக்கிறது. ஆகவே குருவருளாலேயே திருவருள் என்று இதை பார்த்து, இப்பொழுது திருவருள் துணையாலேயே இறைவனோடு கூடலாம் என்னிலையிலும், வீட்டில் இருக்கில் என் நாட்டிலே போகின், வீட்டில் இருக்கின் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க நாமெல்லாம் இல்லறத்தில் இல்லறத்தில் இருந்தா என்ன, நாட்டிலே போகின், நாட்டிலேன்னா காட்டிலேன்னு அர்த்தம், காட்டில் யார் போகணும்னா துறவிகள். வீட்டிலே இருக்கின் நாட்டிலே போகின், சுருக்கமா சொன்னா துறவியா இருந்தா என்ன, இல்லறத்தில் இருக்கிறவன் இருந்தா அப்படின்னு அர்த்தம். கூட்டில் வாழ் சாந்தி நின்று உண்டி, இவர வாழும் உரையும் வாழும் உரை பிரியாம இருக்கும் பாருங்க, வாழும் உரை மாதிரி எதுல இருந்தா அப்படின்னு சொல்றாரு. கூடப்படாததென்று உந்தி பர, அப்படி வாழும் முறை இருந்தால் எப்படி சேராம இருக்கும், ஆனால் அந்த சேரணும்னா திருவருள் துணை இருக்கணும், திருவருள் இல்லாமல் இறைவனை நீ அடைய முடியாது என்பதை தனக்கு சொல்லி, வீட்டில் என்பது இல்லறத்தை இங்கே குறிப்பிடுகின்றார், நாட்டில் என்பது இங்கே துறவரத்தை குறிப்பிடுகின்றார், கூட்டில் என்பது இந்த உயிர்கூடு இந்த உடம்பு உடம்புக்குள் அந்த உயிர்கூடத்தை குறிப்பிடுகின்றார், வாழ் என்பது ஞானவா ஞானம் ஞானவாழ் எந்தும் ஐயர். திருவாசகத்தில் யாத்திரை பத்தில் நாம் எல்லாம் ஏறிடுவோமா, பூவார் சென்னி மன்னன் புயங்க பெருமான் சிறியோமே, இப்படி ஒரு பத்து ஊர்ல இருந்து போறதா நினச்சிக்கோங்களேன். அப்படியே இங்கே வாங்க, ஓசூர், சென்னை, நெய்வேலி, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், இப்படி எல்லாம் ஒரு பத்து ஊர் இருக்க அடியார்கள்லாம் சேர்ந்து அப்படியே யாத்திரைக்கு போகிறதா நினச்சிக்கோங்க, கைலா யாத்திரைக்கு. இப்போ ஒரு ஒரு ஊர் அடியார்கள் என்ன பேசுகிறாங்களா, அதை தான் பத்து பாட்டு சொல்லுது. ஏன் என்னை எப்படியெல்லாம் இறைவன் ஆட்கொண்டான் தெரியுமா அப்படின்னு ஒரு குழு சொல்லுமா, பூவார் சென்னி மன்னன் புயங்க பெருமான் சிறியோமை, ஓவாதுள்ளம் கலந்து உணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினா, என்னை உருக்கிட்டாண்டி உருக்கிட்டான், நான் இரும்பு மாதிரி இருந்தேன் சும்மா அப்படி நெருப்பா 5000 டிகிரியா வந்து லகக்குன்னு என்னை பொசுக்குன்னு உருக்கி அவன் பக்கம் கேட்டுட்டான். இப்படி பத்து குழுன்னு சொல்வதுதான் பத்து பாடல்கள் இங்கே திருவாசகத்தில் யாத்திரை. அந்த யாத்திரை பத்து வழி நடத்தி கொண்டு யாத்திரைக்கு போறது, வழி நடத்துவதற்கு ஒரு வேணும், ஒருத்தர் வேணும், அவர் தான் அடுத்து திருப்படை எழுச்சி. அந்த வழி நடத்துவோர் எவ்வாறு இருக்கிறார் என்றால், ஞானவால் என்றும் ஐயராக இருக்கிறார். ஐயர்னா சிவபெருமான், அவர்கிட்ட என்ன இருக்குதுன்னா ஞானவால் வச்சிருக்கார், ஞான வேல் கூட வச்சுக்கோங்க, ஞானவால் வச்சிருக்கார். நம்மளுடைய தீவினைகள்லாம் என்ன பண்ணுமா, நம்ம கைலாயத்துக்கு போகும்போது தடுக்குமா, கைலாயத்துக்கு யாத்திரையில் ஏறி போகும்போது தடுக்குமா. குருநாதர் என்ன பண்ணுவாரா, அந்த நம்மளுடைய பாவங்களை எல்லாம் ஞானவாலால வெட்டி வீழ்த்துவார். ஞானவால் எந்தும் ஐய நாதப்பறை அரைமின், ஓம் 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 சொல்லுங்க ஓம், கைலாயத்துக்கு போகும்போது நம்ம என்ன குடும்ப கதையை பேசிட்டு போவோம், ஓம் ஓம் சிவாய நம்ம சிவாய நம்ம சிவ 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 ஓம் ஓம் நாத பறை அப்படி சொல்லி கொண்டு போகும் பொழுது நம்முடைய வினைகளை எல்லாம் வெட்டி வீழ்த்தப்படுகின்றன. வெய்ய வினை இரண்டும் வெந்தகலை என்று சொல்றார், அப்படியே வெந்து விழுந்துருமா, வெட்டி வீழ்த்தி கொண்டு அப்புறம் மின்னேற அணைய பூங்கலர்கள் அடைந்தார் கடந்தார். இந்த வேணுடன் எப்படி கொண்டு போறார், இப்படிதான் இந்த தொகுத்துங்க திருவாசகத்தை வரிசைப்படுத்தி ஒருமுறை திருவாசகத்தை படித்தால்
ஆரம்பத்திலிருந்து அப்படியே ஒரு பிறவியில் பிறந்தவன் அப்படியே முத்திக்கு கொண்டு போய் கரைச்சி சென்று நிறைவிலே நன்றியும் அம்பாளுக்கு சொல்வது தான். அந்த திருவாசகத்தை ஒருமுறை படைத்தால் ஒருமுறை முத்திக்கு சென்று வந்த அந்த சங்கல்பம் ஏற்படுகின்றது. ஆகவே இந்த திருவாசகத்தை முழுவதும் ஒருவர் படித்து விட்டால் நிச்சயமாக அவன் முத்தி செல்வது உறுதி உறுதி உறுதி. நாம் தினசரி படிக்கிறோம், ஆகவே நமக்கு நிச்சயம் 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 என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இருந்து கொண்டு இங்கே இல்லறத்திலோ துறவரத்திலோ நின்றாலும் திருவருளோடு கூடியே. இல்லறத்தில் இருந்தாலும் சரி துறவரத்தில் இருந்தால், அதனால நீங்க துறவிகளை பார்த்து பயப்பட வேண்டாம், துறவிகள் இல்லறத்தை பார்த்து பயப்பட வேண்டாம், எல்லாருக்கும் முத்தி உண்டு நிச்சயம். இல்லறத்திலோ துறவரத்திலோ நின்றாலும் திருவருளோடு கூடியே இறைவனை கூட முடியும். துறவிகள் தானே அப்படி போயிடுவாங்கன்னு நினைச்சாங்க, அப்பையும் திருவருளோடு தான் கூடவில்லை எனில் இறைவனோடு கூட முடியாது என்பதான். திருவருளை நீ சாரவில்லை என்றால் இறைவனோடு கூடவே முடியாது. திருப்பி சொல்ற திருவருளா என்னன்னா இறைவனுடைய ஆற்றல். இறைவன் தன்னை தந்தார் என்றால் என்ன அர்த்தமா? திருவருளை தந்தார். தந்தது உண்டன்னை கொண்டது என் தன்னை அப்படின்னா என்னன்னா சிவபெருமான் நமக்கு தந்தது திருவருள். அந்த திருவருளை கொடுத்து என்னை பிடிச்சிட்டு வான்னு சொல்றான். ஆனால் அந்த திருவருள் நம்மள்கிட்ட எப்பயுமே இருக்கா நமக்கு தெரியல. அதை யார் சொல்கிறாருன்னா குருநாதர் வந்து சொல்கிறப்பா உங்கள்கிட்ட திருவருள் இருக்குது அதை பிடிச்சிக்கோ. அப்படி திருவருளை நான் உணர்ந்தவுடன் என்னிடம் இருக்கக்கூடிய யான் எனது என்ற இருட்டு தன்னை அப்படி ஓடிப்போது, பெர்மனண்ட்டாக ஓடிப்போது. அதான் ஊன்றிய திருவருள், இருட்டை ஓட வச்சுருவார். அப்படியே நடராஜர் ஒருமே அப்படியே முத்திக்கான இலக்கணத்தை அப்படியே அவருடைய செயல்பாடுகளை அப்படியே சொல்லக்கூடிய மிக 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 ஒரு உயர்ந்த உருவம். யோர்மான் என்ன செய்து கொண்டு நம்ம எப்படி கரை சேர்க்கிறான், எப்படி ஆன்மாக்களை மேடையாக கொண்டு ஆடி, அதனால கரெக்டாக கீழே முயலகன் ஆன்மாக்களை மேடையாக கொண்டு ஆடுகின்ற. அப்படி ஊன நடனம் ஞான நடனம் ஆனந்த நடனம் என்று ஆடுகின்றார். அற்புதமான ஒரு விளக்கத்தை சொல்வதுதான் நடராசர் திருவுருவம் என்று சொல்லி வீட்டில் இருக்கில் என் நாட்டில் போகில் என் வீட்டிலோ வீட்டில் இல்லறத்திலோ காட்டில் துறவரத்திலோ சென்று இருந்தாலும் கூட்டில் வாழ் சாத்தி என்று உந்தி வர உயிராகிய கூட்டில் ஞானமாகிய வாழினை கூட்டி நின்று வாழக்கூடும் இறைவன் அருள். உயிராகிய கூட்டில் ஞானமாகிய வாழினை கூட்டி நின்று வாழக்கூடும் இறைவன் அருள். ஆகவே இந்த ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி உன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி, இதுதான் இந்த இடத்துல சொல்றாரு ஞான சம்பந்தர் சொல்றார். ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி காற்றடைத்த பையடா இந்த உயிர் பிராணவாயு இல்லாமல் இருக்கவே முடியாது, இந்த பிறந்து வாழ முடியாது. பிராணவாயு எப்போ போகும் நம்மளை விட்டுன்னா முத்திக்கு போகும்போது தான் போகும், அது வரைக்கும் செத்தாலும் நம்மளோட பிராணம் நின்றுகிட்டே தான் இருக்கும். உயிராகிய கூட்டில் ஞானமாகிய வாழினை கூட்டி நின்று வாழ கூடும் இறைவன் அருள். எப்படி அந்த வாழ வைக்கிறதுக்கு ஒரு கூடு இருக்கோ அதுக்குள்ள கொண்டு போய் வாழ வச்சிருக்கோம், அதுபோல திருவருள் இந்த உயிராகிய கூட்டில் திருவருளை கூட்டி நீ நான் ஏகபோகம் கூட்டி இருந்தோம்னா இறைவன் அருள் கிட்டும் என்பதைத்தான் நீங்க சொல்றார். கூடப்படாதது என்று உந்தீபர், அப்படி கூடவில்லைன்னா கிடைக்காதுன்னு அர்த்தம். அதான் அவ்வாறு கூடாது வாழின் சிவப்பேறு கிட்டாது என்பதான். ஆகவே அம்மை எனக்கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோ. நிறைய பேர் திருநீரை மட்டும் பூசிட்டு அம்பாளை விட்டு போயிடுவாங்க. அந்த திருநீரை பூசினாலும் அம்பாளுடைய சக்தி இல்லாமல் அந்த பெருமான் நீர் பூசி அந்த பெருமானை அடைய முடியாது என்பதை தெளிவாக இங்கே சாமி சொல்ற. அம்பாளுக்கு நமக்கு அடையாளமாக இருப்பது குங்குமம், அம்பாளுக்கு அடையாளமாக நமக்கு இருப்பது குங்குமம், சிவபெருமானுக்கு அடையாளமாக பேரின்பத்தை வழங்குவது என்னன்னா அழியாத பொருளை உணர்த்துவது எதுனா திருநீர். அதே அந்த திருநீற்றின் பெருமானினுடைய அருளை முழுவதுமாக பெற வேண்டும் என்றால் அம்பாள் திருவருள் நமக்கு கூட வேண்டும். அந்த திருவருளை உணர்வு அம்பாள் வேற சிவபெருமான் வேற இல்லை. எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் திருநட்டம் எங்கும் சிதம்பரம் எங்கெங்கும் தங்கும் அவன் அருள் அதன் விளையாட்டது. அதுவே அம்பாள் வேற சிவபெருமான இல்லை, சிவ சிவ சீக்கி சீக்கியும் இடையில வா இருக்கும், வாக்கும் வாக்கும் இடையில சீ இருக்கும். அம்பாள் நடுவில் சிவ உடையால் உந்தன் நடுவிருக்கும், உடையால் நடுவில் நீ இருக்கு.
அங்கே சிவ வேறு சக்தி வேறு இல்லை. மிளகாய் இருந்தால் காரம் இருக்கும், காரம் இருந்தால் மிளகாய் இருக்கும். மிளகாய் சிவபெருமான் என்றால் காரம் சக்தி, குணம் சக்தி குணி சிவபெருமான் அப்படி வச்சுக்கலாம். பிரியாது. பழத்தில் இன்சுவை பால், பழத்தில் சுவை பால் இன்சுவை, இப்படிலாம் சொல்லுவோம் பாருங்கள். அதெல்லாம் அது மாதிரி தான். ஆகவே இங்கே இந்த பாடலிலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால், திருவருள் துணையாலேயே இறைவனோடு கூடலாம். முத பாட்டு என்ன சொன்னோம், முதப்பாட்டு தெளிவாக சொன்னோம், பரிஞானம். பரிஞானம்னாலும் திருவருள் தான், குருவருளாலே திருவருளை காணலாம். ஆக திருவருளுடைய பெருமையை தான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காங்க. திருவருள் எப்படி படைகிறது, குருநாதர், குருநாதரால் அடையலாம். திருவருள் துணையாலேயே இறைவனோடு கூடலாம். ஆக மேலே சொன்னபடி பது பசி பாச ஞானத்தை உடனும், அப்புறம் குருவருள் ஞானத்தால் திருவருள் அடையணும், அப்புறம் அந்த திருவருளாலே இறைவனை அடைய வேண்டும் என்பதுதான் அந்த பாட்டு. சரி, இதை சொல்வது எது, அதுதான் அடுத்த பாட்டு. சித்தாந்த சைவமே முத்திக்கான வழி. இதை சொல்வது எதுனா சித்தாந்த சைவம். இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க சைவ சமயம், ஏனைய சமயங்கள்லாம் பல விஷயங்களை சொல்லும், ஆனால் முத்திக்கான முழு இலக்கணத்தை சொல்லலாம். நிறைய எல்லாருமே நல்ல செய்தி தருது, யாருமே கெட்ட செய்தியை சொல்லவில்லை, எல்லோரும் சொல்வதும் நல்ல செய்தி தான். ஆனால் முத்தியில கொண்டு போய் எப்படி சேர்க்கறதுன்ற முத்திக்கான ஒரு முடிந்த முடிவாக சொல்வதையான தெளிவான முடிவு சொல்வது எதுனா சைவ சமயம். அதைதான் சித்தாந்த சைவமே முத்தி வழி. ஆகவே சைவ சித்தாந்தமும் திருமுறைகளும் இரண்டு கண்கள் சைவர்களுக்கு. சாமிபோம் மற்ற சமயங்கள் புக்கு நின்று ஆவி ஆவி அறாதே என்று அவ்வுரை கேளாதே உந்தி வர சொல்வார். குண்டர் குணமி உரை கேளாதே என்பார் ஞானிக்குமார். அதாவது எல்லாரும் கேட்டு கற்றும் களவும் கற்றும் வரன்னுவாங்க, ஞான சம்பந்தர் ஒரே இடத்துல அடிக்கிறார். குண்டர் குணமியும் பேசும் பேச்சை மெய்யென்று கேளாது, ஒரே அடியில் அடி அவன் பக்கத்திலே போகாது, கேட்கவே கேட்காது. நாவுக்கரசர் சொல்றாரு, காவல் நின்றவர் இகழ்ந்தமையால் கரை நின்றவன் கண்டுகொள் என்று சொல்ல நான் இந்த குழிக்குள்ள விழுந்துட்டேன். ஆகவே காவல் நிற்பவர் யாருன்னா நம்முடைய குருநாதர். அவரை நீ தரிசிக்க தவறிவிட்டார். நாமக்கரசர் சொல்ல, நான் தரிசிக்க தவறிவிட்டேன். காவல் நின்றவர் இகழ்ந்தமையா அக்கா, அது வரைக்கும் சொன்னது அவர் புரியல, எனக்கு சொல்ற மாதிரி சொல்லல. அதுதான் அவர் சொல்றார், எனக்கு புரியல மாதிரி சொல்லல. அதுக்கு புரியுற மாதிரி எப்போ சொல்ல முடியும்னா, சிவபெருமான் உத்தரவு காலம் வரும்போது தான் நடக்கும், அந்த வினை காலம் சுழற்றி போது தான் நடக்கும். நிறைய பேர் நான் கும்பிட்டேன் சாமி கும்பிட்டேன் நடக்கலை, சாமி கும்பிட்டேன் நடக்கலை, அந்த காலம் வரும்பொழுது அது நடக்கும். நீ கும்பிட்றது எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும், அந்த காலத்தை வருவதற்காக தான் கும்பிட்டுட்டே இருக்கும். அந்த காலம் கூடி வர வேண்டும், கூடி வருவதற்காக தான் நம்ம கும்பிட்டுக்கிட்டே இருக்கோம். நீ கும்பிடவே இல்லைன்னா கூடிய வராது. சித்தாந்த சைவமே முத்தி வழி. சாவி என்ன, நெற்பயிர், சாரி நெற்பதர். அதாவது நெற்பதர்னா என்னன்னா, நிறைய நல்ல மணிகள்லாம் இருக்கும், அதுல அங்கங்க கருக்கற்பா 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 பதர் இருக்கும். அதை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம், பதரை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி தூத்துவாங்க, தூத்தும் போது காற்றுல போய் பறந்து விடும். சில பதர் இதுக்குள்ளேயே விடும், தூத்திடுவாங்க அந்த பதர். நல்ல நல்ல மணி உள்ள அரிசி உள்ள அந்த மணியை நினைக்கையில் உள்ளது தூக்கி எடுப்பாங்க. அந்த சாவி என்றால் நெற்பதரைத்தான் சாவி என்று குறிப்பிடுவார். சாவி நெல் அப்படின்வாங்க, அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அரிசி, அதனால சாவி நெல்லையும் தூக்கி போட மாட்டாங்க, அதை எடுத்து கொஞ்சம் போய் உடச்சி பார்ப்பாங்க, அதில் புட்டி புட்டா துணிச்சு நெல் இருக்கும், அது சாவி நெல்லுன்னு சாவி நெற்பதர். ஆவி உயிர் இந்த இடத்துல சாவி என்பது நெற்பதரையும், ஆவி என்பது உயிரையும் குறிக்கும், அவுரை என்பது பிரசமயத்து உரைகள். அப்படியே ஈர்க்கிற மாதிரி இருக்கும், கவர்ச்சியாக இருக்கும், போடுவான் பாருங்க அப்படியே அப்படியே இங்கே ஆகணும்னு நம்ம பொத்து பொத்து கீழே கொண்டுருவாங்க. அதனால தான் அந்த பக்கத்திலே போகாத நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. நிறைய பேர் அப்படி இப்படி அப்படி இப்படின்வாங்க, நமக்கே ஒன்றும் புரியாது, தடாபுடான்னு நம்மளே மாறிக்குவோம். அதனால தான் குண்டர் குணமலின் பேசும் பேச்சே மெய்யன்றி என்னார் ஒரே வரலாற்று போகாத பக்கத்தில் அப்படின்னு அற்புதமாக அங்கே குறிப்பிடுகின்றார் ஞான சம்பந்தம். குறிப்பு, பிரசமய கருத்துக்களை சாராது சித்தாந்த சைவ நெறி சார்ந்திருப்பதே முத்திக்கான வழி என்பதான். நேர சைவ சித்தாந்த வகுப்பில் சேர்ந்துரு, சைவ திருமுறை வகுப்பில் சேர்ந்துரு.
இதை தவிர உனக்கு எதுவுமே மார்க்கம் இல்லை, இதை கேட்டு தெரிஞ்சாதான் முக்திக்கான வழி. இது எல்லாரும் சேர முடியாது. 10 லட்சம் பேர் இருப்பான், அதில் 100 பேர் சேருவாங்க அந்த டவுனில். 10 லட்சம் பேர் இருப்பாங்க, அல்லது 1 லட்சம் பேர் இருப்பாங்க, அதில் 100 பேர் தான் சித்தாங்க படிப்பாங்க திருமுறை படிப்பாங்க. ஏன்னா வைரக்கடையில் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும், இரும்பு கடையில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். காஸ்ட்லியான பொருள் வைரக்கடை, அதில் எல்லாரும் போய் வாங்க மாட்டாங்க. யாருக்கு அந்த தகுதி இருக்கிறதோ அவர்கள் தான் வாங்குவார். அதுபோல தான் முக்திக்கான தகுதி இருப்பவர்கள் தான் இந்த வைரக்கடைக்கு வர முடியும். அந்த வகையில் சுவாமி இருக்கின்றார் நம்ம. பிற சமய கருத்துக்களை சாராது சித்தாந்த சைவ நெறி சார்ந்திருப்பதே முத்திக்கான. நிறைய பேர் கவர்ச்சி கவர்ச்சியாக பேசுவாங்க, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அதை ஆக்கும் இதாக்கணும் அப்படியே அண்ணனு. அது ஒரு கூட்டம் வேற, பார்த்தவொடனே கூட்டத்தை பார்த்த உடனேயும் அப்படியே நம்மளும் போய் சேர்ந்துவோம். அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே இழுத்து இழுக்கிறதுல நம்மளும் போய் சேர்ந்துவோம். அதே கரைகன் கரைகின்றவன் கண்டுகொள் என்றார். அந்த கூட்டம் எதுனா கரை நிற்கிறவன், இங்கே வா இதுதான் நல்ல குளம்னா நானும் போனேன் பொத்துன்னு விழுந்தேன் பார்த்தா அது சாக்கடைனா அப்புறம் தான் எனக்கு. அதுதான் அற்புதமாக அந்த வரிக்கு என்ன ஒரு அர்த்தம், சாமிகிட்ட கோபமாக கேட்குற அந்த அந்த இன்னொன்று சொல்கிறாரு, அந்த காவல் செய்யாமையால் என்று சொல்கிறார். என்னை காத்தாளாமையால் இகழ்ந்தமையால், காவல் நின்றவர் என்னை இகழ்ந்தமையால், என்னை பிடிச்சி குறுநாள் ஏன்ட்டா அங்கெல்லாம் போகிறேன்னு யாராவது வந்து என்னை நீ வந்து என்ன பண்ணியிருக்கணும் தடுத்துருக்கணுமேனு சாமிகிட்ட கேட்குறாரு. அதுக்கு காரணம் இருக்குது, நீ இவ்வளோ நாள் இருக்கணும்ன்ற. அதுக்கப்புறம் தடுத்து தான் ஆட்டார், திலகவதியார் அனுப்பி தடுத்து தான் ஆட்டார். சாவிவோம் மற்ற சமயங்கள் புக்கு நின்று சித்தாந்த சைவ நெறி நெல் எனில் பிரசமய பிரசமய நெறி அதில் உள்ள பதர் போன்றதாகும், அதில் உள்ள பதர் போன்றதாகும். ஆவியாராதே என்று முந்தி பெற அச்சமயங்களில் புகுந்து காலத்தை வீணாக்காதே, காலத்தே அவமை போக்காதே என்று மாணிக்கவாசன் காலமே கால அவமே போக்காதே, காலத்தை அவமே போக்காது. அந்த உரைகேளாதே உந்தி வர அச்சமய உரைகளையும் கேளாதே என்பதும். ஆகவே பிற சமயத்தவங்களுடைய உரையை கேட்கார். காத்து ஆள்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி இந்த பாடல் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு பாடலை அடியன் உதாரணமாக சொல்லியிருக்கு. அதில் ஞாபகரசர் சொன்ன இந்த பாடல் 32வது பணுவர் சீவன் முத்தருக்கு உலக வாசனை இல்லை. சுருக்கமாக சொல்லணும்னா உலகப்பற்றை விட்டவர்களைத்தான் சீவன் முத்தர் என்று சொல்லுவோம். நீங்களும் சீவன் முத்தர் தான், நானும் சீவன் முத்தர் தான், துறவிகளும் சீவன். உலகப்பற்றை விட்டவர்களுக்கு பேர் சீவன் முத்தர்கள். பற்றை விட்டுறதுன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறதுன்னு நினச்சக்கூடாது. எல்லாவற்றையும் சிவப்பரம்பொருளாக காணுதலை பற்றி விட்டவர்கள். அம்மாவே சிவமாக காணும், மனைவியே சிவமாக காணும், பிள்ளைங்களே சிவமாக காணும், வீடு தோட்டம் துறவு எல்லாம் சிவமாக தெரிகின்ற காலம்தான். எல்லா பொருளும் சிவப்பரம்பொருளே, நாம் வந்து இதை கொடு அனுபவிக்கிறது கொடுத்துருக்குறோம் அப்படின்னு தெரிகிற காலம்தான் சிவன் முத்தர் ஆகிய காலம். நமக்கு பற்று விட்டவர்களைத்தான் சிவ முனிவர் என்றால் அனைத்தையும் துறந்தவர். நமக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் திறந்துட்டோம், நாமும் முனிவர் தான். சிவன் முத்தருக்கு உலக வாசனை இல்லை. துரியம் கடந்த இத்தொண்டர்க்கு சாக்கிரம் துரியமாய் நின்றது என்று உந்தி வர துறந்தார் அவர்கள் என்று உந்தி வர. துரியம் கடந்த நிலை அப்படின்னா என்னன்னா பந்தபாசம் கடந்த நிலை. துரியம் கடந்த நிலைனா பந்தபாசத்தை கடந்த நிலை, பற்றற்ற நிலை. துரியமாய் திருவருளாய் நம்ம சொல்லுவோம், சாக்கரம் சொப்பனம் சுலத்தி துரியம் மூலாதாரத்தில் இருக்க துரியாதீதம் என்று சொல்லுவோம். இது சைவ சமய சித்தாந்தத்தில் உயிர் இருக்கக்கூடிய நிலையை சொல்லுது. இங்கே இருந்து துரியாதீதம் என்றால் உச்ச நிலை, சிவபெருமான் இருக்கிற இடமா நீங்கள் இங்கே வைத்துக்கொண்டால் அதற்கு முந்தைய நிலை துரியம், அதுதான் திருவருள் நிலை. அந்த திருவருளோடு கூடுனால் நம்ம இறைவனை அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். அதான் திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு. அந்த வகையில் இங்கே துரியம் கடந்த நிலை அப்படின்னா முத்தி நிலை என்று பெயர். அப்படியே இங்கிருந்து சாக்கரம் சொப்பனம் சுலத்தி துரியம் அதுக்கடுத்து மூலாதாரம் போகிறது, அதுதான் துரியம் கடந்த நிலை என்று சொல்கிறோம். அதை பந்தவாசமற்ற நிலை, அந்த நிலையில் தான் திருவருளோடு இறைவனை அடைய முடியும் என்பது தான் இங்கே சொல்கிறார். துரியம் கடந்த இத்தொண்டர்க்கு நாம தான் தொண்டர்,
வேற யாரும் நினைச்சுக்காது. இத்துண்டற்கு சாக்கியரும் துரியமாய் நின்றது என்று உந்தி வர துறந்தார் அவர்கள் என்று உந்தி வர. துரியம் கடந்த நிலை, பந்தவாசம் கடந்த நிலை. துரியமாய் திருவருளாய், குறிப்பு உலகப்பற்றி நீங்கியவருக்கு திருவருளாகிய துரிய நிலை இப்பிறவியிலேயே கூடும், இப்பிறவியிலேயே கூடும். அப்படி திருவடியை தூக்கி சாமி வச்சார் மாணிக்க வாசகருக்கு. அப்படியே குதிரை வாங்க வந்தது மறந்து போச்சு, நம்ம அப்பா மறந்து போச்சு, மந்திரியா இருந்தது மறந்து போச்சு, அம்மா மறந்து போச்சு, கூட வந்தவன் மறந்து போயிட்டான். இணையார் திருவடியின் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் தொடர்ந்துடையும். துணையான சுற்றங்கள்ல ரெண்டு வகை, உயிர் வகையும் சரி சட வகையும் சரி. கூட வந்தவனும் மறந்து போயிட்டா, அம்மா அப்பா மறந்து போச்சு, குதிரை வாங்க வந்த காசும் போச்சு, மறந்து போச்சு, கோயில கட்டு எல்லாமே என்ன போச்சு. உலகப்பற்றி நீங்கியவருக்கு திருவருளாகிய துரிய நிலை இப்பிறவியிலேயே கூடும். இதுதான் இந்த கண்டு இன்று வீறுட்டேன் என்று மாணிக்க வாசல். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுத்தேன். அதைத்தான் இங்க சொல்றார். உலகப்பற்று நீங்கியவருக்கு திருவுருளாகிய துரிய நிலை இப்பிறவியிலேயே கூடும் என்பதைத்தான் இங்க சொல்லி. துரியம் கடந்த இத்துண்டற்கு சாக்கிரம், பந்தவாசமற்று நிற்கும் அடியவர்க்கு சாக்கிரமும். சாக்கிரம்னா நனவு நிலை, இந்த இடத்துல இந்த உலகத்திலே அர்த்தம். இப்பயே இறைவன் நனவுல கூட இறைவன் தெரிவார், இறைவன் மகிழ்ச்சியில். இப்போ நாமெல்லாம் எப்படி இருக்கோம், சாக்கரத்தில் தான் இருக்கோம். நீங்களும் கேட்டுட்டு நானும் கேட்டுட்டு இருக்கேன். ஆனால் என்னுடைய நிலை எப்படி இருக்குன்னா திருவருளோடு கூடிய நிலையாக இருக்கு. எதுவுமே எனக்கு தெரியல, தன்னை மறைந்த நிலை. அதான் சாக்கரத்தில் கூட திருவருள் கூடியிருக்கும், சாக்கரத்தில் கூட பேரின்பம் கிட்டும். அதுதான் இங்கே சொல்றார். துரியமாய் நின்றது என்று உந்தி பர, துரியமாகிய திருவருளாய் நிற்கும் என்பதாம் இந்த உலகத்தில். பந்தவாசம் அற்று நிற்கும் அடியவர்க்கு சாக்கிரமும், துரியமாய் துரியமாகிய திருவருளாய் நிற்கும் என்பதாம். துறந்தார் அவர்கள் என்று உந்தி வர, இத்தகைய நிலை பெற்றவரே முற்றும் துறந்த முனிவர் ஆவர். நம்ம முனிவர், நம்ம இப்ப முதல்ல சொன்ன முனிவர் தான் துறந்தவர். முனிவர் அப்படின்னா துறந்தவர், அதைத்தான் முற்றும் துறந்தவர் என்று நம்ம சொல்லியிருக்கோம். ஆகவே முற்றும் துறந்ததெல்லாம் விட்டுட்டு ஓடுகிறதில்லை, ஓடுகிறதில்லை, ஓடுகிறதில்லை. அத்தனையும் சிவப்பரம்பொருளாக கருதுவதுதான் தனக்கு என்று ஒரு பொருளும் இல்லாத நிலை. தனக்கு என்று ஒரு பொருளும் இல்லை, அது இறைவன் மட்டுமே என்று நினைக்கக்கூடிய நிலை. ஆகவே காணுகின்ற அத்தனை பொருளும் சிவப்பரம்பொருளாய் தெரியும். இப்பயும் சொல்றேன், பூவை தலைக்கு வைக்கலாம், பூவை சாமிக்கு வைக்கலாம். இது சாமிக்கு வைக்கிறது பக்தி நிலை, பூவை சாமிக்கு வைக்கிறது பக்தி நிலை. பூவிலேயே சாமியை காணுதல் முத்தி நிலை. என்னைக்கு உங்களுக்கு காணும் பொருளெல்லாம் ஒரு நாள் சிவமாய் தெரிகிறதோ அன்றின் முத்திக்கு செல்ல போகிறீர்கள் என்று அர்த்தம். சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துரை உரை சிவனை. ஒரு ஒரு பொருளாக கழிச்சு கட்டிக்கிட்டே வந்தா ஒரு பொருளாகிய சிவப்பரம்பொருளை நீ காணுவாய் என்பதைத்தான் இங்கே வந்தவாசம் அற்ற நிலை இங்கே சொல்லி சீவன் முத்தருக்கு உலக வாசனை இல்லை என்பதைத்தான் இங்கே இந்த பாடலில் குறிப்பிட்டு. அதே முதல் பாடலில் என்ன சொன்னார் என்றால், பரிஞானம் பெற வேண்டும், அதான் திருவுருள். அந்த திருவுருள் எப்படி கிடைக்கும்னா குருவுருளாலே கிடைக்கும் என்ற அடுத்த பாடலையும், அந்த குருவுருளா அந்த திருவுருளாலே தான் இறைவனை அடைய முடியும் என்றும், இதற்கு காரணமாயிருப்பது சித்தாந்த சைவமே என்றும், அடுத்ததாக அந்த சித்தாந்த சைவத்தை படித்த முற்றும் துறந்த நிலைக்கு வந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த உலகமே பேரின்பமாய் தெரியும், இந்த உலகமே பேரின்பமாய் தெரியும், இந்த உலகத்தில் காணும் பொருளெல்லாம் சிவப்பரம்பொருளாய் தெரியும் என்று சொல்லி 33வது பொருள். இப்பிறவி இன்னமும் பேரின்பம், இப்பிறவி இன்பமும் பேரின்பமே முத்தற்கு. இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கிற இன்பம் கூட பேரின்பமாக தான் இருக்கும். முதல்ல இன்பத்தில் ரெண்டு வகை, சிற்றின்பம் பேரின்பம். சிற்றின்பம்னா மாறக்கூடியது, மாறி மாறி வரக்கூடியது. பேரின்பம்னா மாறாத ஒரே நிலையில் இருக்குது. சிற்றின்பம்னா மாறி நின்றென்னை மயக்கீட்டும் மஞ்ச புலனைந்தின் வழி அடைத்தமுதே. கண்ணு, நான் கோயிலுக்கு போகலாம்னா அங்கே அழகான பொண்ணை பார்த்தோன்னா என் கண்ணு திரும்பும். ஆ காது, நாங்கள் வந்து பசுவூர் பரம்பொருள் என்றைய அஞ்சலத்தை சொல்கிறத கேட்கலாம் பார்த்தா அங்கே எவ்வளோ கத்துறது என் காதல். அதனால இந்த மாறி நின்று மயக்குகின்ற அந்த புலனைந்தினுடைய வழி அடைச்சிரு சாமி அமுதே என்று சொல்லுவாங்க. உனக்கு அமுது மட்டும்தான் எனக்கு தெரியும், இதெல்லாம் தெரியக்கூடாது. அதுபோல இங்கே இந்த சிற்றின்பம் என்பது
இந்த புலன்களையும் வரக்கூடிய அந்த தற்காலிகமான மாறி மாறி வரக்கூடிய இன்பத்தை தான் சிற்றின்பம் என்றும், பேரின்பம் என்றால் என்றும் மாறாத ஒரே நிலையில் இருக்கக்கூடிய பேரானந்தம், அதான் சிவானுபவம் இன்பம், அதுதான் பேரின்பம் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். அது எப்போ கிடைக்கும்? இறைவனிடத்தில் கூடும்போது கிடைக்கும். அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே பேரின்பத்தில் திளைப்பார்கள் கண்டின்றி விருத்து. இந்த உலகமே எனக்கு சிவ இன்பத்தை தரக்கூடிய உலகமாக இருக்கும். அதுதான் சிவன் முத்தர்கள் என்று சொல்வார்கள். அந்த அந்த என்னன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரளாயகடர் என்று சைவ சித்தார்த்தர் சொல்வார். இந்த உலகத்திலேயே பேரின்பத்தை அனுபவிப்பார்கள் என்று சொல்வார்கள். பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாம், அங்கே முற்றவரும் பரிசு உண்டி பர, முளையாது மாயை என்று உண்டி பர. முற்ற என்ன முத்திரன்னா பைத்திய முத்துறது. பைத்திய முத்திரன்னா திருவருளோடு அந்த ஆனந்த முத்துறது. திருவருளோடு ஆனந்த முத்துறதைத்தான் முற்ற என்று சொல்கிறோம், சிவானுபவம் என்று சொல்கிறோம். ஒரு பைத்தியக்காரனுக்கு எதுவுமே தெரியாது. அதுபோல நமக்கு சிவ பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னா எதுவுமே தெரியாது, சிவம் மட்டும்தான் தெரியும். ஒத்தருவா காசால ஒருத்தனுக்கு பைத்தியம் பிடிச்சுன்னா ஒத்தருவா வேலையால ஒருத்தனுக்கு பைத்தியம் பிடிச்சா வேலை எங்கே வேலை இருக்கும். ஒரு பொண்ணால பைத்தியம் பிடிச்சா இந்த பொண்ணு தான் என் அம்மா, இந்த பொண்ணு தான் என் அம்மான்வான். அதே போல திருவருள் பைத்தியம் பிடிச்சவனுக்கு திருவருளை தவிர எதுவும் தெரியாது. சித்தத்து உருகி சிவஞ்சம் பிரான் என்று சிந்தையுள்ள பித்து பருக பிதற்றில். அதுபோல திருவருள் பைத்தியம் பிடித்தவர்களைத்தான் இங்கே சொல்கின்றார். பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாம், அங்கே உலகத்தில் அனுபவிக்கிற அத்தனையும் அவருக்கு பேரின்பமா இருக்குமா, சிவானந்தத்தில் திளைப்பார். குறிப்பு, சீவன் முத்தருக்கு உலக இன்ப துன்பம் சிவானுபவமாகவே இருக்கும். சீவன் முத்தருக்கு உலகத்தில் ஏற்படுகின்ற இன்ப துன்பம் எல்லாம் சிவ அனுபவமாகவே இருக்கும். உடம்பால் அனுபவிக்கும் இன்ப துன்பம் ஆகவே ஆகா. ரமண மகரிஷி கையில் ஒரு கட்டி வந்தது, அவருக்கு மயக்க ஊசியெல்லாம் போடணுமானா போடவே வேண்டான்றார், கை அப்படி வச்சுட்டார், நீ எல்லாம் பண்ணிக்கோ அப்படின்னு. அவர் பாட்டுக்கு இங்கே ஏன்னா அந்த நினைவிலேயே அவர் இல்லை, சிவா அனுபவத்திலிருந்தா ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சாமேன்றார், மயக்க ஊசியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு இன்பமும் துன்பமும் சிவா அனுபவமாகவே இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறார், சீவன் முத்திற்கு உலக இன்ப துன்பமும் சிவானுபவமாக இருக்கும். உடம்பால் அனுபவிக்கும் இன்ப துன்பம் ஆகவே ஆகாது. உடம்பால் அனுபவிக்கிறது பாவ புண்ணிய, அதுக்கு இணையான இன்ப துன்பம். ஆனால் பாவ புண்ணியத்தை துறந்த நிலையில் இருக்கக்கூடிய சீவன் முத்தர்களுக்கு இன்பமும் துன்பமும் அவர்களுக்கு பாதிக்காது. இதுதான் இருவினை ஒப்பு என்று சொல்றார்கள். இருவினை எதுவுமே நடக்காது. பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாம், அங்கே திருவருளோடு கூடிய நிலையில் இப்பிறவில் உண்டாகும் சிற்றின்பம் எல்லாம் பேரின்பமாகிய சிவானுபவமாகவே இருக்கும். சாரசர்மர் எடுத்துக்கோங்க, அவர் பாட்டுக்கு பாலை தூக்கி மண்ணில் கொட்டினாருந்தான் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் அவர் பேரானந்தத்தில் கிடையாது. ஆனால் ஏற்பட்ட துன்பம் காலை வெட்டினார் அப்பா, அதுவும் பேரானந்தத்தில் முடிந்தது. தீதில்லை மாணி சிவகர்மம் சிதைத்தானே, சாதியும் வேதியன் தாதிதனை தாளிரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவ தொழ பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம். ரெண்டு காலையை வெட்டின அப்பா காலை வெட்டினவருக்கு குற்றம்தான், பாதகமே பாதகம் செய்தவருக்கு என்ன வேணும் சோறு கொடுத்தாராம் சிவபெருமான். சோறுனா முக்தி. பாதகமே சோறு பற்றினவாள் தோல் நோக்கம். அதனாலதான் நம்ம சாதத்துக்கு என்ன பண்றோம், ஒரு பேர் வச்சிருக்கோம், சோறுன்னு வச்சிருக்கோம். சோறு என்றால் முக்தி. வயிற்றுக்குள்ள சோறு போன உடனே வயிறு முக்தி அடைஞ்சிருக்கோம். அதனால அந்த சாதத்துக்கு பேர் சோறுன்னு நம்ம ஒரு பேர் வைக்கிறோம். அதுவே அப்படி பேரின்பமான என்ற அந்த சொல்லி இந்த இடத்துல திருவருளோடு கூடிய நிலையில் இப்பிறவில் உண்டாகும் சிற்றின்பம் எல்லாம் பேரின்பமாகிய சிவானுபமாக இருக்கும். முற்றவரும் பரிசு உந்தி பர, அதுக்கு பரிசு. இவ் அனுபவங்களை பெற்ற நிலையில் கிடைக்கும் பரிசு மாயாகாரியமாகிய இந்த தனுதரண புவனபோகம் அற்று உயிர் சிவானுபவத்தில் இருக்கும். துறவி அப்படியே இருப்பார், உடம்பு பூரா இருக்கும், உடம்பு இருக்கும், ஆனால் உடம்புல இருக்கிற எதுவுமே அவருக்கு தெரியாது. அப்படியே 12 inch உயரத்தில் சிவபெருமானும் உயிரும் அப்படியே பேரின்பத்தில் திளைத்து நிற்கும், சிவானுபவத்தில் நிற்கும், உடம்பு இருக்கிறதே அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி இதனுடைய பரிசு முத்தவரும் பரிசு. அப்பனை நந்தியை ஆறாமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை
எப்பரி சாயினும் எத்துமின் ஏத்தினால் அப்பரி சீசன் அருள் பெறலாமே. அதான் பரிசு, இறைவனுடைய அருள் தான் நமக்கு பரிசு. அதுபோல இங்கே இவ் அனுபவங்களை பெற்று கிடைக்கும் பரிசு இந்த தனு உடம்பு, உடம்பு பற்று நீங்குவார்கள் என்று பெயர். உடம்பு, உடம்பு தன்முனைப்பு எல்லாம் நீங்கிடும். தனுகரணம் ஊனபோகமற்று உயிர் சிவானுபவத்தில் திளைக்கும். ஆகவே இந்த 33வது பாடல் இந்த உலகத்தில் இந்த சிவன் முத்திரர்களாக இருப்பவர்களுக்கு இந்த உலக இன்பமும் பேரானந்தமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி அதைத்தான் நான் அப்போ ஞான சம்பந்தர் சொல்றார். பந்தவாசம் அறுக்க வல்லாரே நந்தி நாமம் நமச்சிவாயினும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் எத்த வல்லாரெல்லாம் பந்தவாசம் அறுக்க வல்லாரே என்று இங்கே குறிப்பிடுகின்றார். 34வது மனுவன் என்ன சொல்கிறது என்றால் இறைவன் உயிரை திருவருளாலேயே ஆட்கொள்கிறார். சரி, இவ்வளவு திருவருளை பற்றியும் இறைவன் எவ்வாறு நம்மளை இழுத்து கொண்டு செல்கிறான், இறைவன் எதை கொண்டு நம்மை இழுத்து செல்கிறான் என்றால் திருவருளை வைத்துதான் நம்மை இழுக்கிறான். அதுவே திருவருள் மேக்னெட். சிவபெருமான் அப்படி மேக்னெட்டை வச்சு அங்கே இருக்கக்கூடிய உயிர்களை லவக்கு லவக்குன்னு இழுத்துட்டு இருக்காரு. எப்படி இழுக்கிறாருன்னா புரட்டி புரட்டி எடுக்கிறார் திருவருளால். அந்த மாதிரி இறைவன் வைத்திருக்கக்கூடிய சாதனம் எது என்றால் திருவருள், ஒரே சாதனம். உயிர்கள், உயிர்களை மீட்பதற்கு, உயிர்களுக்கு பேரின்பத்தை கொடுப்பதற்கு இறைவன் பயன்படுத்துகின்ற சாதனம் தன்னுடைய தாதானிய சம்பந்தம் என்று சொல்வார்கள். தனக்குத்தானே ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டார். அந்த சம்பந்தம் சக்தி திருவருள். நமக்கு நிறைய பேருக்கு கணவன் மனைவி இருக்கிற மாதிரி சிவபெருமான் அப்படியெல்லாம் கணவன் மனைவி நம்மை போன்று இருக்கிறவர் அல்ல. அவர் வந்து ஒரு திருவருள் என்ற ஒரு தன்னை உருவப்படுத்தி அம்மை என்று நாம் சொல்கிறோம். அதுவே அந்த திருவருளை கொண்டுதான் இறைவன் நம்மை ஆட்கொள்கின்றார். ஐயானி ஆட்கொண்டு அருளும் விளையாட்டி. அதுவே சிவபெருமான் ஆட்கொண்டு அருளை விளையாட்டியதால் என்ன திருவருளாலே. அதைத்தான் இங்கே சொல்றோம், இறைவன் உயிரை திருவருளாலேயே ஆட்கொள்கின்றார். பேரின்பமான பிரம்ம கிளத்தியோடு, பெரும பிரம்ம கிளத்தினா திருவருள் கிளத்தி, பேரின்பமான பிரம்ம கிளத்தியோடு ஓர் இன்பத்து உள்ளான் என்று உந்தே வர. ஒன்று இருந்து நினைமீன்கள் உந்தமக்கு ஊனமில்லை. உன்னையே ஆண்டது என்று உந்தி வர, அந்த பிரம்ம கிளத்தியாலேயே உயிர்களாகிய நம்மை ஆண்டான் என்று உந்தி வர. உந்தி வர கிளத்தி என்றால் சக்தி, ஓர் இன்பம் என்றால் ஒரே இன்பமான சிவானுபவம். ஒத்துருவா 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 ஒத்துருவான் சொல்லலாம் பாருங்க. பைத்தியம் பொண்ணு மேல பைத்தியமா இனிதாய மனைவி இனிதாய மனைவினோம், அம்மா அம்மா மேல அம்மா மேல பைத்தியமா நீதாய் அம்மா நீதான். எதெல்லாம் எதை நினைத்து கொண்டு அவன் பைத்தியமானானோ அந்த அதே சிந்தனையில் தான் 24 மணி நேரம் இருப்பான். அதே போல நமக்கும் பிரம்மக்கிளத்தி துணையாக இருக்கும் பொழுது, திருவருள் பைத்தியமாக நிற்கும் பொழுது ஒரே இன்பமான சிவானுபவம் கிட்டும் என்றுதான் இங்கே சொல்லி குறிப்பு. திருவருள் ஆகிய சக்தியை கொண்டு உயிருக்கு மறைப்பு அருள் செய்து ஆட்கொண்டு உயிரை தனதாக்குகிறான். ரெண்டு விளையாட்டு, ஊன்றிய திருவடி வந்து மறைப்பு ஆற்று, தூக்கிய திருவடி வந்து அருளாற்று. எதை மறைக்கின்றான், தன்னை மறைத்து கொண்டு நீ கேட்ட உலக போகத்தை வழங்குகின்றான். யா நம, யாவுக்கு நம வாரி வழங்குறான் யா நம. அப்புறம் கொஞ்ச காலம் பக்குவப்பட்டவனே உயிர் போதுண்டா சாமி இந்த உலகம், மெய்யே உன் அடிகள் பொன்னடிகள் கண்டின்று வீடுத்தேன் என்று சொன்ன உடனே எல்லா உடனே நமவை மறைச்சிட்டு தன்னை காட்டுறான். சிவைய சிவையன் காட்டுறான், சிவைய நம்மளை நமவை மறைச்சிட்டு தன்னை காட்டுறான். ஆகவே வா என்பது அருள் சக்தி, நா என்பது மறைப்பு சக்தி. ஆகவே நம என்ற மறைப்பு சக்தி என்னவா மாறுகிறதுனா அருள் சக்தியாக மாறுகிறது, அருள் சக்தியாக மாறுகிறது. திருவருளாகிய சக்தியை கொண்டு உயிருக்கு மறப்பு அருள் செய்து ஆட்கொண்டு உயிரை தனதாக்குகிறான். மறைப்பு சக்தி அருள் சக்தி. மறைப்பு சக்தி என்ன, நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நம்ம போய் கடைசியில் வா சிவைய அப்படி வருகிறது, அதான் அருள் சக்தி. ஏன் நம அப்படின்னா மறைப்பு சக்தி இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு உலகம் தெரி உலகம் மட்டும்தான் தெரியுது, அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் ஓடுறான் பாருங்க, அவனுக்கு நம மட்டும்தான் இருக்கும், இது வா இல்லை. இப்போ நமக்கு ரெண்டும் கட்டான நிலைமை இருக்கும், பாலத்துக்கு நடுவில் இருக்கிறோம். இங்கிட்டு உலகமும் பிடிச்சிருக்கோம் ஒரு கையால், இந்த அந்த சிவத்தையும் பிடிச்சிருக்கிறோம். இந்த உலகத்தை முழுவதும் பட்டு விட்டு இப்போ சிவத்தை பிடிப்பதற்கான பயணத்தில் தான் நம்ம இருக்கிறோம்.
உலகப்பற்றை விடுதல் என்பது அத்தனை பொருள் நாம் எதையும் எடுத்துட்டு வரல, எல்லாம் சிவபெருமானுடையது அப்படின்னு நினைக்கிறது தான் உலகப்பற்றை விடுதல். பேரின்பமான பிரம்ம கிளத்தியோடு, பேரின்பமாம் திருவருள் என்னும் பிரம்ம கிளத்தியாம் சக்தியோடு, ஓர் இன்பத்து உள்ளான் என்று உந்தீபர ஓர் இன்பமாய் ஒப்பற்ற சிவா அனுபவம் கிட்டு. அப்படி பிரம்ம கிளத்தியாக திருவருளாலயத்தான் நமக்கு சிவா ஆனந்தம் கிட்டு. உன்னையே ஆண்டது என்று உந்தீபர, இவ்வாறாக திருவருள் கொண்டு உயிரை ஆட்கொள்கின்றார்கள். ஆகவே திருவருள் என்ற மேக்னெட்டை வச்சு நம்ம எல்லாம் உயிர்களை எல்லாம் ஆட்கொள்கின்றார் இறைவன் என்பதை அந்த பாடல் சொல்லி 35 திருவருள் சார்புக்கு ஒரு ஊமை சொல்றார், உதாரணம் சொல்றார். நான் எப்படி திருவருளை சார்ந்திருக்கிறேன், அம்மையை சார்ந்திருக்கிறேன் என்பதற்கு ஒரு ஊமை சொல்றார். பெண்டிற்பிடி போல, பெண்டிற்பிடி போல, பிடின பேய் பெண், பெண்டிற்பிடி போல ஆண் மக்கள் பேய் போல. இந்த பேய் பிடிச்சிருக்கோம் பெண்ண, அது எப்படி இருக்கும்னா பேய்த்தன்மையாக தான் இருக்கும். சிவபெருமான எப்படின்னா அந்த பேய்க்கு ஊமை சொல்றார். நமக்கு பேய் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம பேயினுடைய குணம் தான் நம்மள்கிட்ட இருக்கும். அதே போல தான் நம்மகிட்ட நாம் வந்து இப்போ உலகத்தில் இருக்கிற குணமெல்லாம் மாறி அப்படியே சிவா அனுபவத்தில் திளைச்சு அந்த சிவ என்ற பேய் நம்மளை பிடிச்சிச்சுன்னா சிவா சிவா அதில் தான் திருப்போம், அப்படியே சிவானந்தத்தில் தான் இருப்போம். அதான் இங்கே சொல்கிறார் சாமியை பேய்க்கு உதாரணமாக சொல்கிறாருங்க. அது அதில் இருந்து என்ன விஷயன்றது மட்டும் தான் பார்க்கணும். இல்லை சாமி பேயோட என்ன, அவர் சாமி இல்லாத இடமே இல்லை. எல்லா பேயா பேய கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் எல்லாத்துலேயும் சிவபெருமான் கலந்திருக்கார். பேயினா என்னென்னா இருக்க இடமில்லாமல் அழைகின்ற உயிர்களைத்தான் பேய் என்று சொல்லுவோம். பெரும்பாலும் பேய் என்பது அந்த உரிய காலத்தில் தன்னையே மாய்த்து கொண்ட உயிர்களுக்கு ஏற்படுவதைத்தான், இடமில்லாத அந்த உரிய காலம் வரும் வரை மறு உடம்பு கொடுக்காமல் இருக்கின்ற உயிர்களைத்தான் பேய் என்று சொல்லுவோம். அதுவே நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி பேய்க்கு இவ்வளோ ஆற்றலாம் இருக்குன்னு நினைக்காதீங்க. பாவம் இருக்கிறதுலே மோசமான நிலை என்னென்னா பேய், இருக்க இடம் இல்லை. அட ஒரு புழுவிலையாவது உயிர் இருக்கும், அது கூட இடம் இல்லை, அது கூட இல்லாமல் அலைகிறது தான் பேயாய். அதுதான் பேயாய் தெரிந்தேதேன் பெறலாக ஆரம்பம் பெற்று. இந்த நாய்க்குட்டியை தான் உதாரணம் சொல்லுவாங்க, தானும் இல்லாமல் அங்கிட்டு ஓடும். இந்த பஸ்ஸு பிடிக்க போவோம், நாங்கள் இப்போ கார் வச்சுருக்கோம், அந்த காலத்தில் இந்த கும்பகோணம் போயிட்டோம்னா அந்த கும்பகோணத்துலேருந்து இந்த எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸே இருக்காது. காலையில் 4 மணிக்கு தான் சொல்லுவாங்க நெய்வேலி போகிறதுக்கு, கும்பகோணம் தான் இடையில பஸ்ஸே இருக்காது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், இடையில அந்த பஸ் ஓடி ஓடி வந்து பார்ப்பேன், நாய் மாதிரி ஓடி ஓடி வந்து பார்ப்பேன். கடைசியில் அவன் சொன்ன இடத்துக்கு 4 மணிக்கு தான் பஸ் ஓடும். அந்த பேயாய் திரிந்தேன் பெறலாக அருள் பெற்று, அந்த அலைகிறதுக்கு பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே மோசமான பேய் சொல்ல. ஆனால் இங்கே பேய்க்கு உதாரணம் சொல்லப்பட்டாலும் இறைவனுக்கைத்தான் இங்கே பேய் என்று குறிப்பிடுகின்றார். பெண்டிர் பிடி போல ஆண் மக்கள் பேய் போல, கண்டதே கண்டார் என்று உந்தி வர, காணாதார் காணார் என்று உந்தி வர. குறிப்பு, பேய் பிடித்த பெண்ணுக்கு தன்னிலை மாறி பேய் நிலை பெற்று இருக்கும். அதுதான் பெண்டீர் பிடி போல, பிடினா பேய். அதுபோல ஆன்மா திருவருளை கூடும் பொழுது தன்னிலையின்றி ஆட்கொண்ட இறைவன் நிலையில் இருக்கும். அவ்வளவுதான், பேய் நிலையில அங்க இருக்கும். இங்க வந்து ஆட்கொண்ட பேய் மாதிரி வந்து இறைவன் ஆட்கொண்ட நிலை இறைவன் நிலையில் இருக்கும். இதைத்தான் இங்க சொல்றாரு, ஏகனாகி இறைவனி நிற்க என்று சைவ சித்தார்த்தம் சொல்கிறது. இந்த நிலை பெண்டிற்பிடி போல் ஆண் மக்கள் பேய் போல், உயிர் நிலை பேய் பிடித்த பெண் போலும், உயிருடைய நிலை பேய் பிடித்த பெண் போலும், ஆன்மாவை ஆட்கொண்ட இறைவன் நிலை பெண்ணை பிடித்த பேய் போல். இறைவனுடைய நிலை அப்பெண்ணை பிடித்த பேய் போல். கண்டாரே காண்டா கண்டாரே கண்டார் என்று உந்தி வர, இவ்வாறு காண்பவர்களே உண்மையை கண்டறிந்தவர். இவ்வாறு காண்பவர்களே, ஒருத்தன் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கான், ஆனா நெற்றி நிறைய திருநீர் உத்தரா இருக்கும். பைத்தியம் முடிச்சிருச்சு, என்ன இப்படி இருக்கான் லூசு பையன் நம்ம நினைக்க கூடாது. அவன் உண்மையிலேயே இறைவன் என்று தியானித்து நிற்கிறான். அதை நினைக்க அந்த உண்மையை கண்டவர்கள் தான் அந்த உண்மை நிலையை அறிந்தவர்கள் என்று சொல்றார். மற்றவங்களாம் அவனை அடிச்சுட்டு போவான், என்ன பைக்கியம், ஆனால் அந்த உண்மை நிலையை அறிந்தவன் தான். இவ்வாறு காண்பவர்களே உண்மையை கண்டு அறிந்தவர் ஆவார், காணாதார் காணார் என்று உண்டு. நம்ம தான் இன்ப துன்பத்துல போட்டு பிறந்து தோண்டி அழுது புரண்டு கலந்து இருக்கிறோம், ஆனால் பைத்தியம் பிடிச்சவனுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி தெரியும், அவன் துன்பமே கிடையாதுங்க.
நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு இருக்கீங்க, எல்லாமே நீங்கள் இருக்கு. அவன் துன்பம்னா என்னவே தெரியாது, பேர் ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பிறவியை ஏதோ இறைவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக வைத்து சிறந்த ஒரு தாய்மார்களிடம் பெற்றோர்களிடம் அந்த குழந்தையை ஒப்படைக்கிறான். மற்றவனாண்ட கொண்டு முட்டுவான்ட்டு நல்ல ஒரு சிவன் அடியார்களிடம் கொண்டு வந்து அந்த மாதிரி குழந்தைகளை ஒப்படைப்பான்னு சொல்லுவாங்க. அதை பேணி பார்ப்பதான், உனக்கு தொண்டு செய்வதுதான் உனக்கு சிவானந்த கொடுக்கும் என்று எவ்வளோ ஒரு இதெல்லாம் நடக்குதுன்றது ஆச்சரியமாக இருக்கும். காணாதார் காணார் என்று உந்தி பர, இந்த உண்மையை கண்டு அறியாதவர் காணாதவன் ஆவார், சிவத்தை காணாதவன் ஆவார் என்று சொல்லி நிறைவாக இன்று 36வது பனுவல் என்ன சொல்கிறது என்றார், முத்தி பேராகிய சாயி செம்பருதல். சாயி செம்பன் என்னென்ன சொல்லியிருக்கேன் கேட்டு இப்போ நான் கைலாயத்துக்கு போகிறேன், அந்த சாலோகம் என்று சொல்வார்கள், முத்தி உலகத்துக்கு செல்வதல் சாலோகம். அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா சாமீபம், கைலாயத்தில் பெருமான் பக்கத்தில் போகிறது சாமீபம். அதுக்கப்புறம் சாரூபம், அவரை போலவே திருநீர் பூசி அவரை போலவே உருவம் பெற்று அவருடைய அதிகாரங்களை நாம் செலுத்துகின்ற ஆற்றல், ஒரு பிஏ மாதிரி கலெக்டருக்கு பிஏ மாதிரி ஆரம்பம் சாரூபம். அடுத்து சாயிச்சியம், அவனாகவே மாறி அவனோடு கலந்து விடுகிறது. இதுதான் சாயிச்சியம். இன்னும் சொல்லணும்னா அந்த பெண் வீட்டார் முதல்ல பார்க்க வர்றது சாலோகம், பார்த்துட்டு கையெல்லாம் நினச்சிக்கிட்டு வர்றது சாமீபம். அடுத்து இதுதான் உறுதி ஆயிடுச்சு, உறுதி ஆயிடுச்சு, இதுதான் வந்து சாரூபம். திருமணமே ஆயிடுச்சு, ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, இது வந்து சாயிச்சம். இரண்டரை உறுதிப்பட்டு இரண்டரை கலந்த நிலை, அதுதான் இங்கே உலகத்தில் நடக்கிறது, அங்கே சிவானுபவத்தில் நடக்கிறது. முத்தி பேராகிய சாயிச்சம் பெறுதல், நாளாய பூதமும் நாதமும் ஒன்றிடின் நாளாம் நிலையாம் என்று உந்தி பர, நாதற்கு இடம் அது என்று உந்தி பர. பஞ்சபூதங்கள்ல நாலாவது பூதம் காற்று, முதல் பூதம் ஆகாயம், ஆகாயத்துக்குள்ளதான் ஏனைய நாலு பூதங்களும் அடங்கியிருக்கு, கடல் கூட அதுக்குள்ளதான் இருக்கு, நீர் நிலம் நெருப்பு எல்லாம் ஆகாயத்து. பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நின்றாய் போற்றி. எப்படி மாணிக்கவாசர் ஐந்து பூதங்களை பற்றியும் அற்புதமாக சொல்வார். நாலாய பூதம், அந்த அந்த ஆகாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நான்கு பூதங்கள்ல நாலாவது பூதமாக இருப்பது தான் என்னன்னா அந்த காற்று. நாலாய பூதமும் நாதமும் ஒன்றிடின் நாதாம் நிலையாம் என்று உந்தி பர, நாதற்கு இடம் அது என்று உந்தி பர. இறைவனுக்கு அந்த இடத்துல தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல பார்ப்போம் என்ன. நாலாய பூதம்னா நான்காவது பூதமாகிய காற்று, நாதம்னா உந்தி காற்றால் எழுப்பும் வாக்கு. இந்த உந்தி பாருங்க, உந்தியிலிருந்து அப்படியே கழுத்து வரைக்கும் வந்தால் அதுக்கு பேர் ஓசை, அப்படியே வாயில் வெளியில் வந்து சத்தமாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஒலி. நிறைய பேர் வீட்டில் பெண்களுக்கு நிறைய இப்படி இவ்வளோதான் வரும், எதுக்கு வம்புன்னு அப்படி திரும்பி அதுக்குள்ளே போயிடும், இதுக்கு பேர் ஓசை. வெளியில் வந்தால் அதுக்கு பேர் ஒலி. ஓசையோடையே நிறைய வீட்டில் பெண்களுக்கு நிறைய, சில ஆண்களுக்கு அதே மாதிரி அப்படியே ஓசையோடு நின்றுக்கும், எதுக்கு நம்ம வம்பு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நாதத்தில் தோன்றி அந்த வாக்கு, இறைவனுடைய அருள் இந்த உடம்புக்குள்ளே எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒளி உலகத்தில், அதாவது சொல் உலகத்தில் பார்த்தீங்கன்னா நாதத்தில் இங்கே உந்தியிலிருந்து உருவாகுது. இந்த சொல் உலகம், இந்த உந்திக்கும் இந்த சங்கு இருக்கு வர்றது, சங்கு வெளியே வர்றது சொல் உலகம், இந்த உடம்பெல்லாம் பொருள் உலகம், உடம்பெல்லாம் பொருள் உலகம். ஆகிய இந்த சொல் உலகத்துக்கு உதவுவதற்காகத்தான் இறைவன் இந்த பொருள் உலகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நான்காவது பூதமாகிய காற்றை உரிய ஞானாசிரியர் மூலம் கேட்டு உணர்ந்து, இந்த யோக நிலையெல்லாம் சொல்லித்தராங்களே திருமந்திரத்தில் இதெல்லாம், அதெல்லாம் நல்ல ஆசிரியரிடம் கேட்டு உணர்ந்து அதனை கொண்டு உந்தப்பட்டு தோன்றுவது ஒளியாகிய வாக்கு ஆகும். நம சிவாய நம எப்படி சொல்லணும்ன்ற உந்தியிலிருந்து அப்படியே வெளியிடுவது. அப்படி அதனை கேட்டு உணர்ந்து அதனை கொண்டு உந்தப்பட்டு தோன்றுவது ஒளியாகிய வாக்கு ஆகும். இதன் மூலம் நான்காவது நிலை நிட்டை கூடுதலாகிய சாயிச்சிய நிலை பெறலாம். அதாவது காற்ற சிவான்னு உள்ள இருக்கிறது, நமான்னு வெளியே வருது, சிவாய எல்லாரும் அப்படி ஒரு செகண்டு சிவாய அப்படி உள்ளே இருக்கணும், சிவாய
நாம ஒன்று வெளியே விடுங்க, நம சிவாய நம சிவாய நம எவ்வளோ ஒரு எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு, எப்படி அப்படியே ஆசிரியர்களிடம் கேட்டு எப்படி சிவாய உள்ள விட்டு நம்ம வெளியே விடுறது என்பதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு நாதம் அந்த உள்ளுக்குள்ள. இதன் மூலம் நான்காவது நிலை நிட்டை கூடுதலாகிய சாயிச்சிய நிலை பெறலாம். நாலாய பூதமும் நாதமும் ஒன்றிலும் நான்காவது முகமாகிய காற்றையும் மூலாதாரத்தில் பிரணவமாக பதிந்துள்ள சூக்கும வாக்காகிய நாதத்தையும் ஞான ஆசிரியர் உபதேச முறையில் அறிந்தால், உபதேசித்த முறையில் அறிந்தால், நாலாம் நிலையில் என்று உந்தி பெற நான்காம் நிலையாகிய சாயிச்சிய நிலை கைகூடும், நிட்டை கூடுதல் கைகூடும். நான்காம் நிலை கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல், சாலோகம், சாபீபம், சாரூபம், சாயிச்சம், அந்த சாயிச்சிய நிலை அடையலாம். நாதற்கு இடம் அது என்று உந்தி பெற, அதுதான் இறைவனும் இருக்கக்கூடிய இடம், உயிரும் இறைவனும் கலக்கக்கூடிய இடம். அத்திருவொருளோடு கூடிய சாயிச்சிய நிலையே சிவபெருமான் இருத்தற்கு இடமாம். அதான் என்னன்னா, இந்த நெற்றிக்கு நடுவில் உயிர் இருக்கணும், இறைவனும் அங்கேதான் இருப்பாரான். அதான் திருமந்திரத்தில் அற்புதமாக சொல்றார். அந்த தியானத்தில் இருப்பவர்களுக்கு நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க வெளிப்படும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடும் சித்தம்பலம் என சேர்ந்து கொண்டேனே என்று சுவாமிகள் அற்புதமாக சொல்றார். ஆகவே அத்திருவருளோடு கூடிய சாயிச்சிய நிலையே சிவபெருமான் இருத்தற்கு இடம் என்பதால் நீயும் நானும் ஏக போகும். ஆகவே இதுவரை நாம் சிந்தித்தது முதலில் இறைவனை அடைய வேண்டுமென்றால் பதிஞானம் வேண்டும் என்றும், அந்த பதிஞானம் குருவருளாலே தான் கிடைக்கும் என்றும், மூன்றாவது அந்த அந்த திருவருள் துணையாலேயே தான் நாம் இறைவனை கூட முடியும் என்றும், அடுத்ததாக சித்தாந்த சைவமே முத்திக்கு வழி என்றும், இதை சொல்லித் தருகின்ற சித்தாந்த சைவமே முத்திக்கு வழி என்றும், சீவன் முத்தருக்கு இந்த உலகத்தில் வாசனை இல்லை என்றும், நம என்ற வாசனை இல்லை, சிவ என்ற அருள் மட்டும்தான் இருக்கிறது என்றும், இப்பிறவி இன்பமும் பேரின்பமே முத்தற்கு சீவன் முத்தருக்கு இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற அத்தனை இன்பமும் பேரின்பமே என்றும், இறைவன் உயிரை திருவருளாலேயே ஆட்கொள்கின்றான், இறைவன் திருவருள் என்ற காந்தத்தை வைத்து தான் உயிர்களை இழுக்கின்றான், தனதாக்குகின்றான் என்றும், திருவருள் சார்புக்கு ஓமையாக ஒரு பேய் பேய் பிடித்த பெண்ணின் நிலையை, அப்படி சிவபெருமான் பேயாக இருந்து அந்த பெண்ணினுடைய நிலையை மாற்றி தனது நிலையை கொடுக்கிறார், தந்தது உந்தன்னை கொண்டது பெண்தன்னை என்று சொல்வது போல, முத்தி பேராகிய சாயிச்சியம் நான்காவது நிலையை காற்றை அடக்கி அந்த உந்தியிலிருந்து வரக்கூடிய நாதத்தன் மூலமாக இறைவனை அடையலாம் என்றும் ஒரு வழியை மற்றும் ஒரு வழியை நீங்கள் உணர்த்துகின்றார் என்று கூறி, இந்த அற்புதமான நிகழ்வில் அடியன் ஒரு செய்தியையும் சொல்ல இருக்கின்ற நெய்வேலி அடியார்கள் வருகின்ற திங்கட்கிழமை முற்றோதல் பனையபுரம் என்ற பனங்காட்டீஸ்வரர் என்று சொல்வார்கள், நேத்திரபதீஸ்வரர் என்றும் சொல்வார்கள், அங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டிக்காரிகள் முற்றோதலும், அடுத்த நாள் 8ஆம் தேதி அடியனுக்கு நம்முடைய காஞ்சி சங்கரா கல்லூரி அங்கே சங்கர மடத்தை சார்பாக நடக்கக்கூடிய காஞ்சி சங்கராச்சாரியர் மடம் மூலமாக சார்பாக நடக்கக்கூடிய அந்த சங்கர மடத்தின் சார்பாக அடியனுக்கு ஒரு விருது வழங்க இருக்கின்றார்கள். 10 பேருக்கு 10 அடியார்களுக்கு வழங்குகிறார். அதிலே அடியனுக்கு ஒன்று அங்கும் செல்ல இருக்கிறோம். வாய்ப்பு இருக்கின்ற அடியார் பெருமக்கள் அந்த நிகழ்விலே ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் இந்த விருதினை வழங்க இருப்பதாக அறிகின்றேன் என்று கூறிக்கொண்டு இன்று நிறைவு செய்து கொள்கிறேன். தென்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வால்மிகில் வளாது பெய்கம் அழிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கல் உங்கனத்தவன் வேல்மல்க மேன்மகொள் செய்வநீதி விளங்குக உலகம் எல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை வெயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாலும் கொழில் திராவிடுகிறவாள் குரு நம சிவாய தேவன் செயலால் அதிமரபுடையோன் திருமரபு தென்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி.